ாயணாக்கியம் சதமுகம் பாவஜோக்கம் பிதாமகாச்சேதாஜபலப்பதாஷியகாரோத்தமேஷிகாய ஸ்ரீலபூர்ணாய நமோ நமஸ்தரதாய பரம் நமோஸ்து தத்மை பிரசமோதாஹரணாய பக்திபாஜாம் யதுவஜ்ஞமசோத அசேடதப்ருத்வியாம் பிரசிதோ ராகவ பாதுகா பிரபவஹ வைதேஹி சைதம் சரமுத்யோ மதலே ஹைமே மகாமண்டபே மத்தியே புஷ்பகமாசனே மணிமயே வீராசனே சுஸ்திதம் அக்ரே வாஜயதி பிரபஞ்சனதுதே தத்வம் முனிப்ரஹ் பரம் வ்யாக்யாந்தம் பரதாதிபிஹி ப்ரவ்ருதம் ராமம் பஜே ஸ்யாமளம். ஸ்ரீ சீதாலக்ஷ்மண பரத சத்ருக்ன ஹரமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திர பரப்ரஹ்மணே நம. தசரத சக்கரவர்த்தியினுடைய குமாரர் நான்கு பேருக்கும் அத்தியுதமான முறையில் கல்யாணம் நடந்தே இருக்கு. ரொம்ப சந்தோஷம், ஜனகருக்கும் சந்தோஷம், தசரத சக்கரவர்த்திக்கும் சந்தோஷம். ஒரே இடத்துல நாலு பேருக்கும் நான் பொண்ணு கிடச்சி, அதுவும் சொந்த இடத்துல கல்யாணம் நடந்திருக்கேன்னாக்க எல்லாத்துல சந்தோஷப்படுறவா யாரு? இதுலேயும் நல்ல சம்பந்தி, நல்ல சம்பந்தம், இப்பேற்பட்ட ஒரு நிலையை பார்க்குற இவெல்லாம் இருக்கிறத பார்த்த உடனேயே இவ, அதாவது ரகுவம்சத்தில் சொல்கிற காளிதாசன் சொல்கிற ஆச்சரியமான இந்த ஒரு நாலு தம்பதியும் இருந்ததுக்கு சேர்ந்திருக்கிறது இருக்க, இது ஒரு ரொம்ப அற்புதமாக இருந்துருக்கு என்பதாக சொல்கிறார். இது ஒரு திருஷ்டாந்தம் சொல்கிறார். அந்த திருஷ்டாந்தம் காளிதாசன் மாதிரி சொல்றதுன்றது ரொம்ப கஷ்டம். தானராதிபசுதான்ருபாத்மஜை தேஜதாபிரகபன் கிருதார்த்ததாம் சோபவத்வரவது சமாகம பிரத்யய பிரகதி யோக சந்நிபா சோபவத் சஹ அபவத் வரவது சமாகம. இந்த வரனும் பெண்ணும் சேர்ந்தது இருக்க பிரத்யய பிரகிருதி யோக சந்நிபா, பிரத்யய பிரகிருதி யோக சந்நிபா, பிரகிருதியும் பிரத்யமும் சேர்ந்தாக்க எப்படி இருக்குமோ அப்படி இருக்குன்னு. ரொம்ப ஆச்சரியமான ஒரு பதம் பிரகிருதி பிரத்யம் அப்படின்னு சொல்றது. ஒரு சப்தத்துல இருக்கக்கூடிய ரெண்டு பாகம், பிரகிருதின்றது இருக்க அடிபாகமா இருக்கிறது இருக்க, அது பிரகிருதி ரூட்னு சொல்லுவாள். அது ராமஹா அப்படின்னு சொன்னவனாக்க ராம அப்படின்றது இருக்க, அதுக்கு பிரகிருதி, அதுக்கு மேல ராம பிளஸ் சு, அது ராமஹான் ஆயிடுத்து, அது ராமன் அண்ணுன்றது விகுதி. இந்த பிரகிருதி தனியா இருந்தாலும் ஒரு அர்த்தத்தை சொல்லாது, விகுதி பிரத்யம்னு சொல்லக்கூடியதாக இருந்துருக்கிற அஸ்ன்றது இருக்க, அது தனியாக இருந்தாலும் அர்த்தத்தை சொல்லாது. இது ரெண்டும் சேர்ந்தாதான் ராமன் அப்படின்ற அந்த சப்தத்துக்கு ஒரு பொருள் உண்டாகும். அந்த மாதிரி யாதி அப்படின்னு இருக்கு, யாத்தினா செல்கிறான்னு அர்த்தம், யான்ற தாத்துக்கு செல்வது அப்படின்றது அர்த்தம். அந்த தீன்றது ஒரு உபசர்க்கம். இந்த பிரத்யம் இருக்க, அந்த பிரத்யமும் அந்த ரூட்டும் சேர்ந்தாதான் யாதி செல்கிறான் அப்படின்ற அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சப்தம்ன்றது ஏற்படும். ஆகையில பிரகிருதியும் பிரத்யமும் சேர்ந்து எப்படி பொருளை கொடுப்பதாக ஆகிறதோ அந்த மாதிரி இருந்துருக்கா இந்த
நான்கு குமாரருடைய நான்கு குமாரர்களும் தசரத சக்கரவர்த்தியினுடைய நான்கு குமாரர்களும் அந்த மணப்பெண்களாக இருந்திருக்கிற நான்கு பெண்களுமாக சேர்ந்து இவாளுடைய சேர்க்கை அப்படி ஆச்சரியமா இருக்குன்னு ரகுவம்சத்துல காளிதாசன் சொல்றார். தானராதிபசுதான் பாத்மஜி தேச்சதாபிரகமன் கிருதார்த்ததாம் தேச்சதாபிரகமன் கிருதார்த்ததாம். அவளும் அந்த பெண்களும் கிருதார்த்தத்தை அடைந்தார்கள். இப்படி ராமலக்ஷ்மண பரத சத்ருக்னாலே பிரத்யேகம் அடைந்து சீதையும் சீதை ஊர்மிளே மாண்டவி சுதகீர்த்தின்னு சொல்லக்கூடிய நான்கு பெண்களும் கிருதார்த்தத்தையை அடைந்த பிறவியின் பயனை அடைந்தார்கள் என்பதாக. தேச்சதாபிஹி கிருதார்த்ததாம் தாபிஹி தேச கிருதார்த்ததாம். சீதையை அடைந்து ராமனும் கிருதார்த்தரானார், ஊர்மிளையை அடைந்து லக்ஷ்மணரும் கிருதார்த்தரானார். இப்படியே மாண்டவி சுதகீர்த்திக்கும் சொல்லணும். இப்படி ஒருவருக்கொருவர் கிருதார்த்தர்கள் ஆனார்கள் என்பதாகும். சப்தத்துல சொல்லச்சே பிரகிருதி வசத்தியா பிரத்யம் வசத்தியான்னு சொல்ல முடியாது, ரெண்டும் இருந்தாதான் விஷயமே வரும். அதே மாதிரிதான் இவாளுடைய சேர்க்கை இருந்தது என்பதாக சொல்லுகின்றார். இப்படி அத்தியுதமான சேர்க்கை, ரொம்ப கம்பீரமான திருமணம் எல்லாம் முடிஞ்சது. முடிஞ்சு சரி, அது எல்லாம் அஞ்சு நாள் கல்யாணம், கல்யாணம் முடிஞ்சு திரும்பி போற. இந்த திரும்பி போச்சே ஜனக மகாராஜா சாஸ்திரத்துல சொல்லியிருக்க பிரகாரம் தசரத சக்கரவர்த்திய மூணு நாள் வரைக்கும் கொண்டு, மூணு நாள் அதாவது பத்து பாஞ்சு நாள் ஆகும் மிதிலாபட்டினத்துலேருந்து அயோத்தியாபுரத்துக்கு போகணும்னாக்க கொஞ்சம் தூரம் போய் வழி கொண்டு விடுறேன். அவர் அதுக்கு முன்ன விஸ்வாமித்திர தான் வந்த காரியத்தை முடிச்சுட்டு இவாளிடத்துலாம் விடைபெற்று கொண்டு போகிறான். அதராத்திரியாம் வதீதாஜாம் விஸ்வாமித்ரோ மகாமுனி ஆபிருஷ்டா சௌச ராஜானோ ஜகாமோத்தர பர்வதம். ஒரு ஸ்ரேயஸை உண்டு பண்ண போறேன்னு சொல்லி ராமருக்கு சொன்னார். அந்த ஸ்ரேயஸ் சீதாயை வாங்கி கொடுக்கறது தான், ராமருக்கும் சீதையுக்கும் கல்யாணம் நடத்தி வைக்கிறது தான் அந்த ஸ்ரேயஸ். அந்த ஸ்ரேயஸை உண்டு பண்ணியாச்சு, விஸ்வாமித்திர வந்த காரியம் ஆயிடுச்சு. இனிமே நமக்கு நாட்டில் காரியம் இல்லை, பழையபடி ஹிமோத்தருவத்துக்கு போய் தபஸ் பண்றதுக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்றார். தசரத சக்கரவர்த்தியும் நாலு மாட்டுமன்னர்களோடையும் நாலு பெண்களோடையும் கிளம்பி பத்து போயிட்டேறான் அயோத்திக்கு கிளம்புறதுக்காக. ஜனக மகாராஜா வழியில கொண்டு விட்டுறான். அத்வசு திருஷு விசிஷ்ட மைதிலா சாம்பூரியும் தசரதோன்யவர்த்த கூடவே வந்து கொண்டு விட்டாராம். கொண்டு விடச்சே வெறும் இல்ல, கவாம் சதசஹஸ்ராணி பஹூனி மிதிலேஸ்வரம் ஒன்னு ரெண்டு கம்பளானாம் ச முக்கியானாம் சௌபான் கோட்யம்பராணி ச ஹஸ்தியஸ்வரதபாதாதம் திவ்ய ரூபம் ஸ்வலங்கிருதம் ததௌ கன்யா சதம் தாதாம் தாசீதாதமனுத்தமம். இவாளுக்கு எத்தனையோ பெண் ஸ்திரீ தனமாக எத்தனையோ கம்பளங்கள், எத்தனையோ பூஷணங்கள், தாசிகள், கம்பளம் குதிரைகள், இந்த மாதிரி எத்தனையோ விஷயத்தை, நூற்றுக்கணக்கான விஷயத்தை ஜனக மகாராஜர் ஸ்திரீ தனமாக கொடுத்தார். அது எல்லாத்தையும் ஓட்டிண்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு தசரத சக்கரவர்த்தி கிளம்பினேனா. கிளம்பி கொஞ்சம் தூரம் போயிட்டே இருக்கு, போயிட்டே இருக்குச்சு. அங்கே பார்க்கறேனா கொஞ்சம் ஏதோ சகுனம் குறவா இருக்க மாதிரி தான், கொஞ்சம் நில்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றேன். பார்த்தா கோராஸ்து பட்சிணோ வாசகம் வியாகரந்தி சமந்ததா பௌமாஸ்தேவ மிருகா சர்வே கச்சந்தி ஸ்ம பிரதட்சிணம். ஒரு பக்கம் பார்த்தோம்னா பட்சிகள்லாம் ஒரு சப்தங்கள், இந்த சப்தங்கள் கர்ணகடோரமா இருக்கு, காதுக்கு கேட்கறதுக்கே ரொம்ப இதுவா இருக்கு, அந்த கஷ்டமா இருந்துருக்கு. அந்த பட்சிகளுடைய சப்தத்தை பார்க்கற, அது மாத்திரமில்ல பட்சிகள்லாம் வலது பக்கம் போறது, இடது பக்கம் போறது, இடது பக்கம் போறது, வலது பக்கம் போறது, இப்படி மாறி மாறி ஒரு அபசகுணமா உண்டு பண்ணிட்டு இருக்குதான். ஈத்த பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுதான். அதில் கொஞ்சம் நித்துக்கோங்க அப்படின்னுட்டாரான். மேல சூரியன் பாக்குறாதான், சூரியனை பார்த்தோம்னாக்க
சூரியனுக்கு மேல ஒரு வளையம் ஒண்ணு இருந்துட்டு இருக்கான். லட்சதே ஸ்மத தனந்தரம் ரவிஹி பத்ததீப பரிவேஷ மண்டல வைனதே யசமிதஸ்ய போகினஹ போகவேஷ்டித இவச்சுதோ மணி. அந்த சூரியன், சூரியன் நடுவில் பிரகாசமா இருந்துட்டு இருக்கு, நடுவில் அதுக்கப்புறமா கொஞ்சம் வெள்ளையா இருக்கு, கொஞ்சம் பிரகாசம் குறவா இருக்கு, அதுக்கப்புறமா ஒரு இடத்துல ஒரு ரிங் மாதிரி ஒரு வளையம் மாதிரி ஒன்று சுத்தி வரதான். அது இந்த மாதிரி வர்றதுன்றது ஒரு அபசகுணத்தை சொல்லக்கூடியதாக இருந்துட்டு இருக்கு. இதை பார்க்கல, இது எப்படி இருந்துட்டு இருக்குன்னு கேட்டா, கருத்மான் பாம்போடு சண்டை போடுற, பாம்பு தள்ள ஒரு நவரத்தனம் இருந்துட்டு இருக்கு. அந்த பாம்போட சண்டை போடச்சு கருத்மானுக்கு அந்த பாம்பு அந்த செத்து போயிடுறது. தன் தலையில இருக்கிற நவரத்னத்தை நடுவுல வச்சுட்டு அதை சுருட்டின்ட்டு அதை வெளியில காண்பிக்காது சுருட்டின்ட்டு பறத்துக்கிற மாதிரி இருந்துட்டு இருக்கான். வைணதே யசமித போகினாம் போகவேஷ்டித இவச்சு தோமணி. அந்த பாம்புடைய தலையிலேருந்து இருந்துட்டு இருக்கிற ரத்னம் கீழே விழுந்துட்டு, விழுந்திருக்கிற ரத்னம் எல்லாருக்கும் தெரியக்கூடாதுன்றது அது சுருட்டின்னு இருந்தான் பாம்பு. அந்த ரத்னம் மாதிரி நடுவுல கொஞ்சம் பிரகாசிக்கிறது, இது சுருட்டின் இருக்கு, சுருட்டின் இருக்கிற ஸ்தானத்துல நடுவுல ஒரு மறுபடியும் ஒரு இருள் சுழ்ந்திருக்கு, அதுக்கப்புறம் ஒரு பிரகாசம் வளையம் வருது. இது சூரியனை சுத்தி இருக்கிற வளையம். இந்த மாதிரி வளையம் வருதுன்றது இருக்க இது ரொம்ப இழப்பம், இது நல்லது இல்லை. இதை பாக்குறேன், பார்க்கிற உடனே ரொம்ப மனசு கஷ்டமா போயிடுச்சு. தசரத சக்கரவர்த்தி ஏன்னா இது கல்யாணம் ஆகி போயிட்டு இருக்கோம், போகச்சே இப்படி ஒரு சகுனம் சரியா இல்லாத இருந்துட்டு இருக்க, இதை எப்படி இத என்ன சரிப்படுத்துறது என்ன பண்றதுன்னு யோசனை பண்றாராம். அதே சமயத்துல இன்னொரு ஒன்று நடக்கிறதா, அங்க பௌமாச்சைவ மிருகாஸ்தரவே கச்சந்தி ஸ்ம பிரதக்ஷிணம். சில மிருகங்கள்லாம் பிரதக்ஷிணமா போச்சான், அப்பிரதக்ஷிணமா போகாத பிரதக்ஷிணமா போச்சான், ரெண்டையும் பாக்குறாராம். இதெல்லாம் பார்த்த உடனே இவாளுக்கெல்லாம் சந்தேகத்துக்கு பதில் சொல்றதுக்கு தான் பக்கத்துலேயே வசிஷ்டர் உட்காந்து இருக்காரு, அவரையும் அழைச்சிட்டு போயிருக்காரு இல்லையோ. வசிஷ்டரை பார்த்து கேட்கிறாராம், தான் திருஷ்டா ராஜசார்தூலகா வசிஷ்டம் பர்யபுருச்சதாம் அசௌபியா பக்ஷிணோ கோரா மிருகஸ்தாபி பிரதக்ஷிணா கிமிதம் ஹிருதயோத்கம்பி மனோ மம விஷீததி. ஒரு பக்கம் பார்த்தா பட்சிகள்லாம் அப்பிரதக்ஷிணமா போயிடுது, கோரமான சப்தத்தை சொல்றது, சூரியனை பார்த்தாக்க இது மாதிரி ஒரு வளையம் போட்டுருக்குது, இந்த மாதிரி இருந்துருக்கு, இது பார்த்தா அபசகுணமா இருக்கு. ஒரு சமயத்துல பார்த்தோம்னாக்க பிராணிகள்லாம் பிரதட்சிணமா வருகின்றன. இப்ப என்னதுன்னு நடக்க போறதுன்னு எனக்கே தெரியலையே, இது நல்லது நடக்க போறதா கெட்ட போறது நடக்க போறதா தெரியலையே அப்படின்னு ஒன்னும் விசாரப்படாதையும், எது நடந்தாலும் கடைசியில நல்லதுதான் நடக்க போறது, நீ விசாரப்படாது என்ன வசிஷ்டர் சொல்லிட்டேதான். இப்படி சொல்லிண்டே இருக்கச்சே பார்த்தோம்னாக்க அந்த பூமியே நடுங்கிற மாதிரி ஒரு காத்து, பிரமாதமான காத்து அடிச்சுதான். கம்பையின் மேதினின் சர்வாம் பாதஞ்ச மாத்ருமானு, எல்லாம் அப்படியே பார்த்தமான மரங்கள்லாம் பேந்து விழுந்துடுறதான், பூமியே நடுங்குறதான். அப்படி நடுங்கிறது ஒரு தமசாசம், எல்லா பக்கத்துலயும் தூள் தூழ்ந்திருக்கிறது. அந்த தூள் மொத்தத்துக்கும் பார்த்து நடுவுல ஒரு பிரகாசம் வந்து இறங்கித்தான். அது யாருன்னு தெரியலையே அப்படின்னா, தேஜசபதி ராசி ருத்திதாதுராசகில வாகினி முகே யப்ரமுஜ்ய நயனானி சைனிகை லட்சணீய புருஷா பிரதிஷ்டிராதி. அந்த இருட்டு நடுவுல அந்த பெரிய தூள்கள் நடுவுல ஒரு தேஜோராசி வந்து இறங்கித்தான். அது சைன்யத்துக்கு எதிர அந்த தேஜோராசிய எல்லாரும் பாக்குறாளாம், கண்ணை பிசிஞ்சு பிசிஞ்சிட்டு கொஞ்ச நாய் பார்த்துட்டு அதுக்கப்புறமா பாக்குறாளாம். அவளால கண்ணால பார்க்க முடியலையா, நேர பார்க்க முடியலையா, இது என்னாச்சு என்னதுன்னு தெரியலையே. பார்த்தாக்க அங்க பார்த்துருக்கிறோம் பூனல் போட்டுண்டு பல பல பலன்னு ஒரு பிராமணோத்தமர் சேவசாய்க்கிறாராம். பித்ரமம்சமுபவீதலக்ஷணம் மாதிருக்கஞ்சதருஜிதம் ததது யஸ்ஸசோமைவ தர்மதீதிதிஹி சத்விதிஹ்வைவ சந்திரன சந்தனத்ருமஹ.
பூனல் சாத்தின் இருக்கிறது அவ அப்பாவை தெரிவிக்கிறதாக இருந்திருக்கு, அப்பாவினுடைய அம்சத்தை தெரிகிறது. அந்த வில்ல கையில வச்சுருக்கிறது பார்த்தா ஒரு கையில வில்லு வச்சுருக்கிறான், அம்மாவனுடைய அம்சத்தையும் பூனத்தையும் தெரியறதாக இருந்திருக்கு. யாரு அது? பரசுராமர் தான். அந்த தேஜஸாக வந்தவர் பரசுராமர். அவ அப்பா ஜமதக்னி மகர்ஷி, அவ அம்மா ரேணுக, அவர் க்ஷத்ரிய. அந்த க்ஷத்ரிய வம்சத்தை சேர்ந்த ரேணுக்கையினுடைய அம்சத்தை வெளிப்படுத்துற மாதிரி கையில பெரிய வில்ல வச்சுருக்கார் பரசுராமர். பிராமண வம்சத்தை வெளிப்படுத்துற மாதிரி பூனலை தரிசிட்டு நன்னா பலப்பலான்னு பிராமணத்துக்கு உண்டான சாந்தியும் தெரியுது. இது ரெண்டையும் பார்த்தோம்னாக்கா சத்விஜிஹ்வைவ சந்தன துருமஹா, ஒரு சந்தன மரத்துல பாம்பு இருந்தா எப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துட்டு இருக்கான் பெருமாள். அந்த பரசுராமர் பார்க்கறதுக்கு அங்கேருந்து வரேறான். ஏஷரோஷ புருஷாத்மனப்பிதுஷாம் வேபமான ஜனனி சிரச்சித பிராகஜீயத கிருணா ததோமஹி. இவர் எப்பேற்பட்டவர்! இவர் பார்க்கறதுக்கே பயங்கரமா இருக்கு. ததர்ஷபீமசங்காசம் ஜடா மண்டலதாரிணம் பார்கவம் சாபதக்னேயம் ராஜா ராஜவிமர்தனம். தசரச சக்கரவர்த்தி பார்க்கற ராஜ குலத்தையே ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி இல்ல 21 தலைமுறை அழிச்சவராக இருந்திருக்கிற அவரை பார்க்கிறாராம். அவர் பார்க்கல, அப்படியே அவர் கண்ணை பார்த்தா அப்படியே கோபம் கொந்தளிக்கிறது அந்த கண்ணுல. இவரை பார்த்தா நிச்சயம், அதுக்குதான் கவி சொல்றான், இவர் கண்ணுல கோபம் கொந்தளிக்கிறது தயேன்றது துளி கூட தெரியல. இவர் அப்பா சொன்னேருன்ட்டு அடுத்த வார்த்தை கேட்காத அம்மா தலையே வெட்டினவராச்ச. இவருக்கு ஏன் இவர் கண்ணில் எப்படி கோபம்தான் தெரியுமே தவிர இவர் கண்ணில் எங்கேருந்து தயை தெரியும் அப்படின்னு சொல்றார் அவர். பரசுராமருடைய தகப்பனார் ஜமதக்னி, ஜமதக்னி மகர்ஷியினுடைய தர்மபத்னி ரேணுகா. அவ காட்டுக்கு போவா, இந்த காட்டில் இருந்திருந்தா அங்கே பக்கத்தில் ஒரு நதி இருந்து நிச்சயம் தீர்த்தமாட போனாள்னாக்க கையில் வந்து குளத்துலேருந்து தீர்த்தம் கொண்டு வர்ற மாதிரி ஆறுலேருந்து தீர்த்தம் கொண்டு வர வழக்கம். கையில தீர்த்த பாத்திரம் குடல்லாம் எடுத்துட்டு போக மாட்டான். மகாபதிவிரத்தை அங்க போய் தீர்த்தமாடுவான். அங்க இருக்கிற மண்ணை அப்படியே இதுவாக்குவா, அதுவே குடமாயிடும், மணலே குடமாயிடும், அதில் தீர்த்தம் கொண்டு வந்துடுவோம். இந்த மாதிரி நடந்துட்டு ஒரு நாள் அந்த ஆறுல தீர்த்தமாடுறதுக்கு போறேன். அந்த இடத்துல சித்திரசேனன்னு ஒரு ராஜா, அந்த ராஜா சித்திரரதன்ற ராஜா தன்னுடைய மனைவியோட கூட ஜலக்கிரீடை பண்ணிருந்தான். அவனை பார்க்கச்சே நாம்பளும் ஏன் இந்த மாதிரி ஜலக்கிரீடை பண்ணக்கூடாதுன்னு ஒரு கணம் நினைச்சா. அது ரிஷிபத்னி தான், தப்பு தான் அது. இருந்தாலும் அது நினைச்ச மாத்திரத்தினால என்ன எடுத்து அங்கே போய் தீர்த்தமாடினா தீர்த்தமாடிட்டு வழங்கும் போல அந்த மணலாலேயே தோண்டி பண்ண ஆரம்பித்தா, குடம் பண்ண ஆரம்பித்தா பிடிபடவே இல்லை, குடமாகவே ஆகலையா அது. வெறும் கையோடு வர மகர்ஷி ஜமதக்னிக்கு தெரிஞ்சு போச்சு, ஓஹோ இப்படியா அப்படின்ட்டு. உடனே கூப்பிடுறேன், பசங்களை கூப்பிடுறேன், இது தப்பு காரியம் பண்ணிருக்கா, உங்க அம்மாவனுடைய தலையை கொண்டுடும் அப்படின்னு, தலையை வெட்டிடும் அப்படின்ற. மீதி மூணு பேர் இருக்கா பசங்க, ஜமதக்னிக்கு 4வது குழந்தை, கடைசி குழந்தை தான் பரசுராமர். முதல் மூணு பேரை சொல்றா யாரும் மாட்டேன்னுட்டோம், 4வது குழந்தையா இருந்துருக்கிற இவர் சொல்ற நேர கோடாலையை எடுத்துன்னு போறேன், தலையை வெட்டி விட்டுறேன். வெட்டிட்டு அங்கேருந்து வரையர் வந்த உடனே உனக்கு அவர் அப்பா வந்து சொல்ல, அப்பா நீ சொன்ன பிரகாரம் நான் பண்ணிட்டேன் சார். அப்போ ஜமதிக்கு நீங்க கேட்க, உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் சொன்ன தண்ணி செஞ்சதுனால உனக்கு என்ன வேணும்? எனக்கு அம்மா வேணும் அப்படின்ட்டு. உடனே அந்த தலையை சேர்த்து வச்சு அம்மாவை கொடுத்துட்டு, இது ஜமதக்கு. அம்மாவனுடைய தலையே விட்டினவராக இருக்கிறதுனால அவரை பார்த்து சொல்ற என்ன, அவருக்கு அவர் கண்ணில் எங்கேருந்து அவரிடத்துல தயன்றது தெரியும், கோபம்தான் தெரியும், ஒரே பயமா எடுத்தான் அவருக்கு. அவர் சொல்ற அதே பரசுராமரே, கார்த்தவீரிய அர்ஜுனன் ஒருத்தர் இருந்தா, அந்த கார்த்தவீரிய அர்ஜுனனுடைய அவ ஒரு சமயம் ஜமதக்னியுடைய ஆசிரமத்துக்கு வந்தா, வரச்சே ஜமதக்னியுடைய ஆசிரமத்துல வந்திருக்கச்சே அவரோட பேசுந்தேர், இவருடைய உபச்சாரங்கள்லாம் பார்த்தா ரொம்ப சந்தோஷப்பட்டான்.
அங்கிருந்து பசு கண்ணு குட்டி அதை ஏதோ அதை பத்தி கேட்கறான், அதை கொடுன்னு கேட்கறான், கொடுக்க மாட்டேன்ட்டு கொடுக்க மாட்டேன்னா கூட அதை பத்தி பார்க்காத ஓட்டி போயிட்டான் அவன். அதை போட்டு போயிட்ட உடனே இவருக்கு பரசுராமருக்கு கோபம் வந்துடுத்து. அந்த போட்டோ அதனால கோபம் வந்ததுனால என்ன பண்ணிட்ட, அந்த காத்தவேரி அர்ஜுனோட கூட சண்டை போட்டு 1000 கைகள் அவனுக்கு, அவனோட சண்டை போட்டு அவனை கொண்டுட்டேன். அவனை கொண்டு கோபத்தினால அவ பிள்ளைலாம் பரசுராமர் இல்லாத சமயமா பார்த்து ஜமதக்னி தபஸில் இருந்துட்டுருக்கச்சே அவரை கொண்டு போட்டான். தன் அப்பாவை கொண்டுட்டான்றதுக்காக கார்த்தவீரியார்ஜுனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் கொண்டு, அதோட மாத்திரம் இல்லாத அங்க இருந்துருக்கிற மொத்த பேரும் இருந்து, அதாவது 21 தலைமுறைக்கு க்ஷத்ரிய வம்சமே இல்லாதபடி அழிச்சு பேர் பரசுராமர். இத்ததான் சுவாமி தேசிகன் சொல்ற ரகுவீர கத்தியத்துல அந்த பரசுராமர் எதிர வந்து நிக்கச்சே பரசுராமரை அவர் இது இல்லாத பண்ணிட்டேன்னு சொன்னச்சே, அந்த பரசுராமர் எப்படிப்பட்டவர் என்பது சொல்றார். ஆச்சரியமான சுவாமி தேசிகனுடைய ஒரு இதுக்கு பார்க்கணும். கிருத்து ஹரி சிகரி கந்துக விஹத்யன்முக ஜகதருந்துத ஜிதஹரிதந்திதம் ததந்துர தசபதன தமன குசல தசசத புஜ நிருபதி குல ருதிர ஜர பரித பிருதுதர தடாக தற்பித பிதிருக பிருகுபதி சுகதி விஹதி கரணத சாமான்யமானவனா அதுக்கு கீழே கிழந்து போற ராவணனுடைய பராக்கிரமத்தை சொல்ற, ராவணனுடைய பராக்கிரமத்தை சொல்லி ராவணனே அந்த ராவணனையும் அந்த கார்த்தவீரியார்ஜுன ஜெயில போட்டவன. ஆகையால ராவணனுடைய பராக்கிரமத்துக்கோசரம் அந்த கார்த்தவீரியார்ஜுன சொல்லி அதுக்கப்புறமா கார்த்தவீரியார்ஜுன அழிச்சவராக இருந்துருக்கிறவர் அவர். இப்பேற்பட்டவராக இருந்துருக்கிறவர் அதுல என்ன பண்ணிருக்கார் அப்படின்னா, சிவபெருமான் இருக்கிற இடக்குழுமாக இருந்துருக்கிற கைலாசத்தையே தன் கையால அசைச்சவனாக இருந்துருக்கவன் ராவணன். ராவணனுடைய உடம்புல ஒரு மூடுபொருள் இருக்கும் இருக்குமா, அது எதனால என்னக்க, ஐராவதத்தினுடைய இந்திரனுடைய யானை ஐராவதத்தினுடைய முற்றத்தினால ஏற்பட்ட சண்டையில முற்றத்தினால ஏற்பட்ட மூடுபொள்ளத்தினால அந்த மாதிரி தடவினா ஒரு மூடுபொள்ளமா இருக்கான் அப்படின்னு, அவ்வளவு பராக்கிரமம் உடையவன் அந்த ராவணனையே ஜெயில போடக்கூடிய பராக்கிரமம் உடையவன் 1000 கைகளை உடைய கார்த்தவீரியார்ஜுனன். அந்த கார்த்தவீரியார்ஜுனனையும் அழித்தவனாக இருந்திருக்கவர் பரசுராமர். அது மாத்திரமில்ல, ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி இல்ல, 21 தலைமுறை க்ஷத்ரிய வம்சமே இல்லாமல் அந்த க்ஷத்ரிய வம்சத்து ராஜாக்களுடைய ரத்தத்தை கொண்டு தன்னுடைய தகப்பனாருக்கு தர்ப்பணம் பண்ணவராக இருந்திருக்கிறவர் அவர். அப்பேற்பட்ட பரசுராமர் எதிர வந்து நிக்கிறேனாம், பார்த்த உடனே பயப்படுறேனா, அப்படியே பயப்பட்டு அவர் அப்படியே எல்லாம் வந்து தசரத வேற ஒன்றும் சொல்ல முடியல, என்ன பண்றது என்ன பண்ண பண்றதுன்னு தெரியாத இருக்கார். சரி வந்தாய் போச்சு, இவருக்கு அக்கிபாத்திய ஆத்தவன் எல்லாம் எப்படி எல்லாம் உபச்சாரம் பண்ணணுமோ அந்த உபச்சாரத்தை பண்ணி இவர் வந்து எதனா சாந்தோபச்சனம் பண்ணலாமோ அப்படின்னுட்டு பண்றவர். அர்க்யமர்க்யமிதி வாதி நந்திருப்பம் இவர் அர்க்யம் சமர்ப்பிக்கிறார், அர்க்யம் சமர்ப்பிக்கிறார் அப்படின்னு அர்க்யம் அர்க்யம்னு சொல்லிட்டு போறான் தசரத சக்கரவர்த்தி. இவர் சொல்றத காதலியே வாங்கிக்கலையா இவர் பரசுராமர். சோனவேட்ச பரதாக்ரஜோயத, எந்த இடத்துல ராமன் இருக்கிறோ அந்த இடத்துல ராமனுக்கு எதிர போய் நிக்கிறான் அவர். நான் இவனை தான் பார்க்கணும் அப்படின்றதுக்காக போற அவரை பார்த்து என்ன ஆக போறதோன்னு தெரியலையா, அவர் எதிர ஒரு கோபத்தோட நேரம் நிக்கிறாராம். சங்கதா முனைய சர்வே சஞ்சகல் புரதோமிதா வசிஷ்ட பிரமுகா விப்ராஹ ஜபஹோம பாராயணாஹ. தசரதர் மாத்திரம் பார்க்கல, வசிஷ்டர் முதலிய ரிஷிகள்லாமும் இதை பார்த்துட்டே இருக்காளாம். அவெல்லாம் கும்பல் கும்பலா கூடிண்டு என்னடா இது, இப்ப பரசுராமர் வந்துட்டாரு, இப்ப தசரத சக்கரவர்த்தி வந்திருக்கு,
இப்ப என்ன பண்ண போறாரு, யார என்ன பண்ண போறேன்னு தெரியலையே, பயந்து போயிட்டாலாம். ஏற்கனவே பரசுராமரை பொறுத்த வரைக்கும் கல்யாணம் ஆனாக்க, கல்யாணம் ஆன ஒரு வருஷம் வரைக்கும் யார் இருக்காளோ அவள் ஒரு வருஷம் வரைக்கும் அந்த க்ஷத்திரியால அழிக்கிறது இல்லைன்னு ஒரு சங்கல்பத்தோட இருந்துட்டு இருக்கிறவ. இப்பதான் இப்ப ராமன் லக்ஷ்மணன் இவாளுக்கெல்லாம் பரத சத்ருகனால் நாலு பேருக்கும் கல்யாணம் ஆயிருக்கு. இவா நாலு பேரை ஒன்றும் பண்ண மாட்டா. தசரத சக்கரவர்த்தி எப்பப்பெல்லாம் பரசுராமர் வரையறோ வரச்செல்லாம் ஒரு கல்யாணம் பண்ணிட்டு வரோம். கல்யாணம் பண்ணிட்டாக்க ஒரு வருஷம் தள்ளு முடியும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம்னு. இந்த மாதிரி 10,000 மனைவிமாரோட இருந்தவர் தசரத சக்கரவர்த்தி. இப்போ ரொம்ப நாள் ஆகி போச்சு கல்யாணம் பண்ணிட்டு, ராமர்லாம் பிறந்த பிற்பாடு அவர் அப்புறம் கல்யாணமே பண்ணிக்கல. இப்போ இவருக்கு தான் ஆபத்து வந்துட்டா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் ஏற்கனவே பிரதிஜை பண்ணியிருக்க, நான் இனிமேல் இந்த மாதிரி யாரும் சத்திரிய வம்சத்தெல்லாம் நான் அழிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கேன். அப்போ என்ன நடக்க போகிறதுன்னு தெரியலையேன்னு மகர்ஷிகள்லாம் யோசனை பண்ணிகிட்டே இருந்துட்டுருக்கலாம். அப்படி யோசனை பண்ணிகிட்டே இருக்கச்சு பரசுராமர் இவர் எதிர இடத்துல நிற்கிறேராம், ராமன் எதிர வந்து நிற்கிறேனாம், எதிர வந்து நின்று ராமனிடத்துல சொல்கிறேராம், என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயம்தான் நான் பார்க்குறேன். ஒன்று, என்னுடைய பேரை சொல்லி இத்தனை நாள் வரைக்கும் ராமன் ராமன் ராமன்னு சொன்னாக்க என்ன தான் சொல்லியிருந்தார். இன்னைக்கு தான் நீ இந்த தனுர்பங்கம் பண்ண உடனே, சிவதனுசம் பண்ண உடனே ஒன்ன லோகத்துல ராமன்னு சொல்லச்சு உன்னைய சேர்த்து சொல்ற. எந்த ராமனை சொல்றங்கோ, பரசுராமனை சொல்றங்களா தசரத ராமனை சொல்றங்களா என்று கேட்கும்படியாக ஆயிடுத்து. அந்நதா ஜெகதி ராமயித்யம் சப்தா உச்சரித்தா ஏவ மாமகாத். இன்னி தினத்துல இந்த தனுர்பங்கம் பண்றதுக்கு முன்ன வரைக்கும் ராமன்னு சொன்னா என் பேரு தான் இருந்தது. இப்ப நீ பண்ணிட்ட நீ உன் பேர் எந்த ராமன்னு கேட்கிற மாதிரி ஆயிடுத்தே, இது என்னால தாங்கவே முடியல. இப்ப நான் என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேர் தான் எதிரி. ஒன்னு கார்த்தவீரியார்ஜுன், என் அப்பாவையே கொலை பண்ணவனாக இருந்துருக்கிற கார்த்தவீரியார்ஜுனன். இன்னொருத்தன் யாரு அப்படின்னா நீ தான். நீ என்னுடைய புகழ் இருக்க எசஸ் மொத்தத்தையும் பங்கம் பண்ணிடுற, ஆகையால நீ தான் இப்ப எனக்கு எதிர. சம்பாவித்தாங்கீர்த்தி மரணாத திரிச்சதேன்னு. ஒருத்தனுக்கு நல்ல பேர் இருந்துருக்கோம், அந்த நல்ல பேர் போயிடும் அப்படின்னு சொன்னவானாக்க அந்த பேரை அழிக்கிறது, பேரை போக்கடிச்சுக்கிறதுன்றது மரணத்தை காட்டிலும் அதிகமானதுன்னு சொல்ற. அந்த மாதிரி எனக்கு இத்தனை நாள் இருந்த புகழை நீ போக்கடிக்கிற அப்படின்னால நான் சொல்றேன் நான் நீ பண்ணிருக்க. ஒன்னு, நீ தான் எனக்கு முதல் எதிரி ஆகிட்ட அப்படின்னு. அப்ப என்ன பண்ணணும் நீ சொல்ற அப்படின்னு கேக்குற. ஒன்றும் இல்லை, நான் இப்போ ஒரு வில்ல நான் கொடுக்குறேன். நான் நீ சாதாரணமாக ஈஸ்வரனுடைய வில்லு, சிவபெருமானுடைய வில்லு, அது இத்து போன வில்லு. அந்த வில்லை நீ அழிச்சுட்டு உடைச்சிட்டு துருப்பிடிச்சு போனதை உடைச்சிட்டு நீ ஏதோ பெரிய பிரதாபமானாக நீ நினைச்சிட்டுருக்க. ஆனால் நீ கணக்கு நான் சொல்கிறேன், நான் ஏதோ நான் கையில் வச்சுட்டுருக்கேனே, இது பெருமாளுடைய வில்லு. இந்த வில்ல கணக்கு நீ நான் ஏற்றி அம்பு பூட்டி அதில் அம்பு பூட்டினியானாக்க இது உன்னுடைய நிஜமான பராக்கிரமத்தை சொல்லும். நீ என்ன செய்ய போறேன்றத நீ தீர்மானம் பண்ணிக்கோ. உன்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டு தான் இருந்துருக்கு. ஒன்று, நான் காமிக்கிற வில்ல வித்திதாத்த பலமோஜசாஹரை ஐஸ்வரம் தனுரபாஜயத்வயா மிருதுமம். ஒரு மரம் இருக்கு, இந்த மரத்துல அதாவது ஆத்தங்கரையில மரம் இருந்துருக்கு. அந்த ஆத்தினுடைய ஜல வேகத்தினால மரத்தினுடைய வேரெல்லாம் அரிச்சும் போயிடுச்சு. ஒரு சின்ன காத்து வந்ததுன்னா கூட அந்த காத்துலயே கூட அந்த மரம் கிழ விழுந்துரும். அந்த மாதிரிதான் நீ சிவனுடைய தனுசை உடைச்சதுன்றது. இப்ப நான் வச்சுருக்கிறது இருக்க இது பெருமாளுடைய தனுசு. இந்த தனுச கணக்கு நீ பண்ணையானாக்க நீ அப்போ எனக்கு சமமாக, என்னை ஜெயிச்சுட்டேன்னு நான் நினைக்கல, எனக்கு சமமாக பராக்கிரமத்தை உடையவனாக நான் நினைக்கிறேன். அதை நீ பண்ணலைன்னாக்க இப்பவே சொல்லிடு, பயப்படுற மாதிரி இருந்ததுன்னாக்க
தர்ஜித பரசுதாரய மம ஜாநிகாத கடினங்குளிர்வ்ருதம் பத்ராம் அபய யாச்சனஞ்சலி. இப்பவே என் காலில் விழுந்து சரணாகதி பண்ணையானாக்க விட்டுடு போறன்னுட்டு நான் சொல்றேன். இப்ப எது நீ பண்றதுன்றத தீர்மானம் பண்ற, அது நீயே தீர்மானம் பண்ணிருக்கோ அப்படின்னு சொன்னாரான். இவர் இப்படி சொல்றத பார்த்த உடனே இது கேட்டுட்டே இருக்கிறான் பக்கத்துல தசரத சக்கரவர்த்தி. அவர் காலில் போய் உதறான், பாலானாம் மம புத்திராணாம் அபயம் தத்து மருகசி பாகவானாம் குலேஜாதா சுவாத்தியாய விரதசாலினாம் சஹசிராட்சய பிரதிஜாய சஸ்திரம் பிரதிஷ்டித்தவான் அசீன. நீர் பார்கவ குலத்துல அவதாரம் பண்ணி இந்திரனிடத்துல பிரதிஜை பண்ணி இனிமேல் சஸ்திரத்தை எடுக்க மாட்டேன்னு சொல்லி நீர் பண்ணவர், இப்ப என் பையன் எதிர எங்க பசங்க எதிர வந்து நிக்கிறே ரொம்ப பயமா இருக்கு. இவெல்லாம் சின்ன குழந்தைகளா இருந்துட்டு இருக்கா, இவளுக்கெல்லாம் நீர் அபயம் கொடுக்கணும்னு அவர் காலில் விழறாளாம். இத பார்த்த உடனே ராமர் பாக்குறேனாம், என்னத்துக்கு இந்த அப்பா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேர், என்னுடைய பராக்கிரமம் தெரியாத இவர் பண்ணிட்டு இருக்காரு, சரி பார்க்கலாம் அப்படின்னா. இவர் எவ்வளவு சொன்னாலும் அவர் இவர் வார்த்தையெல்லாம் கேட்கலையாம். அனாதிருத்தியது தத்வாக்கியம் ராமமே வாபிய பாஷத்த, ராவனுடைய திருப்பி திருப்பி சொல்றாராம், நீ என்ன பண்ண போற சொல்லு, நீ என்ன பண்ண போற சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றாராம். இப்ப பார்க்கட்டு ராமர் ஒன்னும் பண்ணாராம், ஒரே ஒரு நிமிஷம் அந்த தனத்து ஒரு புன்சிரிப்பு சிரிக்கிறாராம். இந்த புன்சி என்ன, இவர் வந்திருக்கிறவர் மகாத்மா பெரிய தபஸ்வி, அந்த தபஸ்வியாக இருந்துருக்க இடத்துல கர்வமா வார்த்தை பேசக்கூடாது, அதுக்கோசரம் ஒரு புன்சிரிப்பு சிரிக்கிறாராம். ஒன்றும் பண்ண வேண்டாம், நாம என்ன பண்ண அதை எடுத்து அது நீ எவ்வளோதானே இந்த வில்ல கூடு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாராம். லோகத்துல தேவராதஸ்தரா ஜரஷேகம் இந்த ரெண்டு இதையும் சொல்லச்சு, இந்த வில்லு சிவனுடைய வில்லு இவாளுடைய ஜனகருடைய பரம்பரையில வந்து சேர்ந்தது, பெருமாளுடைய வில்லு பரசுராமர் இடத்துல வந்தது, அந்த பெருமாளுடைய வில்ல எடுத்துக்கிறேன் அவர். தனுஷோபேதம் தத்தோகம் திருத்தவானா ததேவம் வைஷ்ணவன் நாம பித்ர பைதாமகம் மகதி க்ஷத்ரதர்மம் புரஸ்கிருத்திய கிருண்ணேஷ்வ தனுருத்தமாம் யோஜயஸ்வ தனுஸ்ரேஷ்டா சரம் பரம்பரம் எதி சக்தோசி காத்துஸ்தா துவந்தம் தாஸ்யாமி தே ததா. அகையால சொல்றேன், நான் சொல்றேன் இந்த பெருமாளுடைய வில்ல எடுத்துக்கோன்னு சொல்லி சொல்றேன். வீரியஹீனம் இவ அசக்தம் கத்திர தர்மேன பார்கவா அவஜானாசி மேதேஜா பசமேத்திய பராக்கிரமம். எனக்கு என்னமோ ஒன்னும் தெரியாது, ஒன்னும் வீரியமே இல்லாதவன்ற மாதிரி நீ நினைச்சிட்டு இருக்கா, இவர் மனசுக்குள்ள சொல்லிருக்கு. என்னுடைய பராக்கிரமத்தை பாரும் அப்படின்னு ராமனுக்கும் கோபம் வந்துடுத்தான். அந்த பார்கவன் இடத்துல இருந்து பரசுராமர் இடத்துல இருந்து அப்படி ஒரு விளையாட்டா அந்த வில்ல வாங்கிட்டேன். அந்த வில்ல வாங்கிண்டே வாங்கிட்டதோட மாத்திரம் இல்லை, அதை நான் வில்ல விளைச்சி அதில் நான் ஏற்றி அம்பையும் போட்டுட்டு இப்போ சொல்லும் என்ன பண்ணணும் சொல்லும் நேர் அப்படின்னா. என்ன இதில் ஏற்றியாச்சுன்னாக்கா இதுக்கு மேலே இந்த வில் அம்பு வீணாக போடாது, யார் மேலேயானா இதை அடித்து தான் ஆகணும். ஆகையால் இதை என்ன பண்ணணும் நீர் சொல்லும், நான் எல்லாம் ரொம்ப என்ன என்னமோ ஒன்றும் முடியாத மாதிரி சொல்கிறேன்னா அதுதான் சொல்கிறது. அப்போ சொல்கிற ஒரே ஒரு விஷயம்தான் பண்ண முடியும் பரசுராமரை பொறுத்த வரைக்கும், உம்முடைய புண்ணியத்தெல்லாம் போக்கடிக்கிறதா இல்லை உம்முடைய கதியை போக்கடிக்கிறதா, எதை பண்ணுறது, ரெண்டு தான் வழி இருக்கு, வேற எதனா சொல்லணும். புண்ணியம் போனால் பரவாயில்ல, ஏன்னா புண்ணியம்ன்றது மோட்சத்துக்கு பிரதிபந்தகமாக தடங்கலாக இருந்துட்டுருக்கு, ஆகையில் புண்ணியம் போனால் போட்டோம். ஆனால் நான் எல்லா இடத்துலையும் சஞ்சரிக்கக்கூடியதாக இருந்துட்டுருக்கிற இடத்த அதை போக்கடிக்க வேணும். ஆகையில் என்னுடைய புண்ணியம் மொத்தம் என்னுடைய தேஜஸ் மொத்தத்தையும் இந்த அம்புனால போக்கடிக்கும்படியாக பண்ணிடு அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த பரசுராமர் சொல்றார், இவர் யார் இது, இது சாட்சாத் எம்பெருமான் தான் அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்றார். அதுக்கப்புறமா அந்த பரசுராமர் இடத்துல ராகவோ பிதரணோ தபோ நிதே க்ஷம்யதாமிதி வதன் சமஸ்பிருஷதி நிர்ஜிதேஷு தரசா தரஸ்வினம் சத்ருஷு பிரணதிரேவ கீர்த்தயே. ராமரும் என்ன பண்ணிருக்காருன்னா பரசுராமரை ஜெயிச்சுட்டு அவர் அவருடைய தேஜஸ் எல்லாம் அந்த வில்லுனால அம்புனால போக்கடிச்சுட்டு பரசுராமரை விழுந்து சேவிக்கிறாராம். சேவிச்சு அதை வந்து அதை தான் எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கிறார் அப்படின்னார்.
யாரெல்லாம் தம்மாலே ஜெயிக்கப்பட்டவர்களாக இருக்கிறவாழ்டத்துல வினயத்தோடு நடந்துகிறது தான் வீரர்களுக்கு பெருமையா. அந்த மாதிரி நடந்துருக்காராம். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கார் தசரத சக்கரவர்த்தி. எல்லாரோடையும் கிளம்பி இப்படி பார்த்துட்டு இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். ராமருடைய ஒரு செயலை பார்த்து பரசுராமரும் கிளம்பிட்டார். அப்போ பரசுராமர் சொல்றார், நீ ராமர் யாரோ நினச்சிக்காத, இவர் சாட்சா எம்பெருமான் சீமன் நாராயணன் தான், உனக்கு குழந்தையா பிறந்திருக்காருன்னு அத்தனை பேர் எதிரையும் சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிடுறார். இவா நாலு பிள்ளைகளோடையும் மாட்டு பெண்களோடையும் எல்லாரோடையும் அயோத்தியக்கு வந்து ரொம்ப நாள் இருந்திருக்கார். சகார ராம சர்வாணி பிரியாணி சிகிதானிச்ச மாதிரபியோ மாதிரிகாரியாணி கிருத்வா பரமயந்திரிதா குருணாங் குரு காரியாணி காலே காலேன் பவைட்சத்தன்னு அவ மாதாக்களுக்கு அவளுக்கு என்ன மாதிரி சுசுரோஷம் பண்ணமோ அந்த சுசுரோஷையெல்லாம் பண்ணிந்தேரா. பிதாக்களுக்கு என்ன, பிதாவுக்கு தசரத சக்கரவர்த்திக்கு என்ன சுசுரோஷம் பண்ணணுமோ அந்த சுசுரோஷம் பண்ணிந்தேரா. ஆச்சாரியாளுக்கு என்ன சுசுரோஷம் பண்ணமோ அந்த மாதிரி சுசுரோஷையெல்லாம் பண்ணிந்தேரா. இப்படி ராவணும் சீதையும் இருக்கிறது எப்படி இருந்தது அப்படின்னு வால்மீகி பகவான் ஒரு திருஷ்டாந்தம் சொல்லணும்னு பார்த்தாராம். இவா ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறது ரொம்ப லோகோத்தரமா இருந்துருக்கு, எப்படி இருந்ததுன்னு ஏதானா ஒரு திருஷ்டாந்தம் சொல்லுமே எப்படி சொல்றதுன்னு பாக்குறேன். எதை பார்த்தாலும் இதுக்கு ஏற்றதாக இருக்க மாதிரியே தெரியலாம். தயாச ராஜ ரிஷி சுதாபிராமயா சமே இவானுத்தமராஹ ஜகன்யஜா அதீவ ராம சுசுபே முதன்விதா விபுஸ்ரீயா விஷ்ணு ரிவாஹ மரேஸ்வர. ராமனும் சீதையும் இருந்திருக்கிறதுக்கு எடுத்துக்காட்டாக ஒரு உபமானமாக வேற எதையும் சொல்ல முடியலையா. பெருமாளும் பிராட்டியுமாக சீவை குண்டத்தில் எழுந்தொழி இருக்கா மாதிரி இவர்கிட்ட எழுந்தொழி இருந்தான்னு சொல்லிட்டாரா. விபுஸ்ரீயா விஷ்ணு ரிவாமரேஸ்வரஹா, சீவை குண்டத்தில் பெருமாள் மகாலட்சுமியோட சேர்ந்து எப்படி சலிச்சுண்டு எப்படி இருந்திருக்கேரோ அந்த மாதிரி ராமரும் சீதையுமாக இருந்தா இந்த மாதிரி தசரத சக்கரவர்த்தி ரொம்ப சந்தோஷமாக இருந்தேர் என்பதாக சொல்லுகின்ற. ஆச்சு கொஞ்ச நாள் ஆச்சு, இந்த மாமா கூடவே வந்திருக்கிறோம் இல்லையோ யுத்தாஜித்து, அவர் நான் திருப்பி பரதனுடைய மாமா, அவர் கிளம்பி போறேன், ஊருக்கு கிளம்பி போறேனா. ஊருக்கு கிளம்பி போச்சு, பரதனையும் கொஞ்ச நாள் அழைச்சிட்டு போறேன் நான் அப்படின்னு சொல்றேறான். சரின்ட்டு அனுப்பிச்சுட்டு வச்சுறான். அயோத்தியா காண்டத்துல முதல் ஸ்லோகமே ஆச்சரியமான ஸ்லோகம். இது பெரிய பாகவத தத்துவத்தை நமக்கு தெரிவிக்கிற ஒரு ஸ்லோகம். கச்சதா மாதுல குலம் பரதே நததானக சத்ருக்னோ நித்ய சத்ருக்னஹ நீதஹ ப்ரீதி புரஸ்க்ருதஹ. கச்சதா மாதுல குலம் பரதேன ததானக. சின்ன விஷயம் இதுல, பரதன் அவ மாமாவாத்துக்கு போறா. மாமாவாத்துக்கு போகச்சு சத்ருக்னோ அவரோட போறேன், அவ்வளவுதான் விஷயம். இதுக்கு ஒரு ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்கிற விஷயங்கள் ஏகப்பட்டது இருந்துருக்கு. யுதாஜித்து அழைக்கும் போறது யார? பரதன. மாதுல குலம் பரதேன கச்சதா, பரதனுக்கு போறார் அப்படின்னு சொன்னவன சக்கரவர்த்தி பெருமாளோட ராமர் காட்டுக்கு போனேருனாக்கா லக்ஷ்மணர் கூட போறேன் ராமனோட போறேன். பரதன் எங்கேனா போனேருனாக்கா அவரை விட்டு தெரியாதவராக இருந்துருக்கிற சத்ருக்னரும் கூட போறார் அவர். அவருக்கு பரதன்ற பேர் எப்படி வந்தது என்று கேட்டேன். வசிஷ்டர் வச்ச பேர் அது, பரதன்ற பேர். ராம் தசரத சக்கரவர்த்தியும் சொர்க்கத்துக்கு போயிட்டு ராமரும் காட்டுக்கு போயிட்டு அவருக்கு சிசுரூஷம் பண்றதுக்காக லக்ஷ்மணரும் போன பிற்பாடு ராஜ்ய பாரத்தை பரிக்கிறதுனால அவருக்கு பரதன்னு பேருன்னார். பரதனுக்கு நாள் பார்க்கிறாளாம். பரதனுக்கு நாள் நாள்லயே அதே சமயத்திலேயே சத்ருகனுக்கும் போறாராம். புஷ்யத்துல பிறந்தவர் பரதன், ஆஸ்லீஷத்துல பிறந்தவர் சத்ருக்னன். அடுத்தடுத்த பேருக்கு ரெண்டு நட்சத்திரம் இருக்கிறவளுக்கு நாள் அமையறதுன்றது கஷ்டம். தனக்கு நாளை பத்தியே பார்க்காமல் இவருக்கு நாளே முக்கியம் முகூர்த்தத்தையே பார்த்துண்டு கச்சதா மாதல் குலையன, அவர் கச்சதா பரதேன சக பரதனுக்கு கைங்கரியம் பண்றதே தனக்கு புருஷார்த்தம்னு நினைச்சுண்டு இவரும் போறவராக இருந்துருக்கார் என்பதாக சொல்றார். அவர் சத்ருக்னன் எப்படிப்பட்டவராக இருந்திருக்கார்? ததா தோஷமே இல்லாதவராக இருந்திருக்கார். புண்ணியம்
அதாவது எம்பெருமான் இடத்துல அவரிடத்துல அகம்னு நினைக்கிறது என்னன்னா, ராமனிடத்துல பக்தி பண்றது கூட அகமா நினைக்கிறதா? இது ராமனிடத்துல பக்தி பண்ணணும்னு மொத்த பேரும் நினைச்சிட்டு இருக்கச்சே, இவர் ராமனுடைய இடத்துல பக்தி பண்றது ஒரு பாப்பமா ஆகுமான்னு? இல்ல, அது புண்ணியம்தான். புண்ணியம் பாப்பம் ரெண்டுமே கர்மா. இந்த கர்மாக்களை போக்கடிச்சாதான் மோட்சத்துக்கு போக முடியும். அந்த புண்ணியத்தையும் சமமா நினைக்கிறவரா அவர். மோட்சத்துக்கு போறதுக்கு விரோதி வர்க்கத்துல அது அடங்கி போயிட்டதுனால அது சமமா அந்த புண்ணியத்தையும் அவர் விரும்பாதவராக இருந்திருக்க. பகவத் கைங்கரியத்தை காட்டிலும் பாகவத கைங்கரியம் விசேஷம் என்பதை வெளிப்படுத்துபவராக இருந்திருக்கிறவர் சத்ருகன் என்பதாக. அதனாலதான் அவர் அனகா துளிக்குற தோஷமே இல்லாதவராக இருந்திருக்கார் என்பதாக சொல்றார். அவருக்கு பேரு சத்ருகன்னு பேரு. சத்ருகன்னு பேரு அவளுடைய சன்னிவேசத்தை பார்த்துதான் வசிஷ்டர் பேர் வச்சிருக்க. உலகத்துல இருக்கிறவா எல்லாரையும் தன்னுடைய அழகாலே வெல்லக்கூடியவராக இருக்கிறதுனால அவருக்கு ராமர்னு பேர் வச்சிருக்க. லக்ஷ்மணர் அவருடைய கைங்கரியத்துக்காக அவனுக்கு லக்ஷ்மணன்னு பேர் வச்சிருக்க. பரதன் நாட்டை நிர்வாகம் பண்றதுனால அவருக்கு பரதன்னு பேர் வச்சிருக்க. இவருக்கு சத்ருகணன்னு பேர் வச்சிருக்கிறதுக்கு என்னன்னா, இவர் இருக்கிற ஸ்திதிய பார்த்தாலே எந்த சத்ருக்களும் வராதவர்களாக இருந்திருக்கிறார் என்பதாக. பாகவத பராகாஷ்ட யாரிடத்துல இருக்குன்னாக்க சத்ருகனிடத்துல இருக்க. நித்திய சத்ருகனா சத்ருகனன்னு சொன்னா போறாது, நித்திய சத்ருகனஹா. வெளியில இருக்கிற சத்ருகன் மாத்திரமில்ல, நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற சத்ருக்களாக இருந்திருக்கிற நம்ம இந்திரியங்கள்லாம் இருக்கு பாருங்கோ, அவைகளையும் ஜெயித்தவனாக இருந்திருக்கிறவர் இவர். சத்ருகோ நித்திய சத்ருகனா நீதா பிரீதி புரஸ்கிருதா நீதா. ஐக்கண்டு அவர் பட்டு போறதுன்னு என்னன்னா, எல்லாரையும் தூக்கிட்டு ராஜா போனாக்க அவரோட கூட இருந்துருக்கிற வில்லு எடுத்தும் போறது, உடைவாள் எடுத்தும் போறதுன்ற மாதிரி ஒரு அச்சேத்தனை பத்தி இவரும் அழைச்சும் போயிட்டாராம். அவ்வளவுதான், இவருக்குன்னு ஒண்ணுமே பாக்கலையா? சரி, இவர் என்ன கஷ்டப்பட்டு போறாரா அப்படின்னா, சந்தோஷமா போறாராம். நாம் போய் அவனுக்கு கைங்கரியம் பரதருக்கு நாம கைங்கரியம் பண்ணும்படியாக நாம போகணும் என்பதாக. தன்னை அச்சேதனம் போல நினைச்சா கூட தான் நினைக்கிறது என்னன்னா, இது பரம பாவனமாக நினைக்கிறாராம் சத்ருகன். படியாய் கிடந்து உன் பவளமாய் காண்பேனே என்பதாக குலசேகர ஆழ்வார் சொல்லுகின்றார். அந்த படியாய் கிடப்பதுன்றது ஒரு அச்சேத்தனமாக இருந்திருக்கிறது, படியாக இருக்கிறது. இருந்தா கூட அதுல ஒரு சைத்தன்ய பாவத்தோட கூட எம்பெருமானுடைய திருமுக மண்டலத்தை சேவிச்சுட்டே இருக்கிறதுன்றத பிரார்த்திக்கிறார். அந்த மாதிரியாக இவரை பொறுத்த வரைக்கெல்லாம் பரதனுக்கு சித்ரூஷ பண்றது தான் பரம புருஷார்த்தம். பகவானுக்கு சித்ரூஷ பண்றத காட்டிலும் பாகவதாளுக்கு சித்ரூஷ பண்றது புருஷார்த்தம்ன்றத காண்பிச்சு வெளிப்படுத்துபவராக இருந்திருக்கிறவர். அந்த சத்ருகனரை அவரோட கூட பரதரோட கூட சத்ருகனும் எழுந்தருள்கிறார் என்பதை இந்த ஸ்லோகத்தினால வால்மீகி பகவான் அயோத்தியா காண்டத்துல முதல் ஸ்லோகத்துல தெரிவிக்கிறார். சுவாமி நம்மாழ்வாரும் பாகவத சேஷத்துக்கு இருக்கு, அதுதான் எல்லை. பகவத் சேஷத்தினுடைய எல்லைன்றத சொல்றார். நெடுமார்க்கடிமசை வேன் போல் அவனை கருத வஞ்சித்து தடுமாற்ற தீக்கதிகள் முற்றும் தவிர்ந்த சதிர் நினைந்தால் கொடுமாவினேன் அவன் அடியா அடியே கூடும் இதுவல்லால் அவனடியே கூடும். அவனடியார் பாகவதால். அந்த பாகவதாளுடைய திருவடியோடு சேரும்படியான ஒரு பாக்கியம் இருந்துருக்கு பாருங்கோ, அதை காட்டுல இதுவல்லால் விடும் ஆறு என்பது என் அந்தோ வியன்மோ உலகு பெறினுமே. மூணு லோகத்தையும் ஆழ்வதை காட்டிலும் பாகவதாளோட சேர்ந்து பாகவதாளுக்கு கைங்கரியம் பண்றதுன்றது இருக்கு பாருங்கோ, இதை காட்டிலும் புருஷார்த்தம் வேற ஏதனா உண்டா என்பதாக சொல்லும். ஆளும் பரமனை கண்ணனை அழிப்பிறந்தம்மை தொழுமோர் நான்குடை தோமணி வண்ணன் எம்மான் தன்னை தாழும் தடக்கையும் கூப்பி பணியும் அவர் கண்டீர்
நாளும் பிறப்புடை பிறப்பிடை தோறு எம்மை ஆளுடை எனக்கு சுவாமியா இருக்கிறவா யாரு? பெருமாளா பாகவதாளா என்று கேட்கிற பெருமாள் இல்ல, பாகவதாள் தான். ஆளும் பரவனை கண்ணனை ஆழிப்பிரான் தன்னை தோழுமோர் நான்குடை தோமனை வண்ணன் எம்மான் தன்னை. இவன் பரமபுருஷனாக இருந்தன்றை சங்கச்சக்கர கதாபாணியாக இருந்தன்றிருக்கிற எம்பெருமானை, அவன் தூமணி வண்ணனாக இருந்தன்றிருக்கிற எம்பெருமானை, பிரகாசிச்சென்றிருக்கிற நீலமேக சாமலனாக பிரகாசிச்சென்றிருக்கிற எம்மான் தன்னை, அவனை தாளும் தடக்கையும் கூப்பி பணியும் அவர் கண்டு அவரிடத்துல அந்த எம்பெருமானை பார்த்து கைய மேல தலைக்கு மேல கூப்பிண்டு அந்த தலையாலையும் கவிழ்ந்து சேவிச்சென்று இருக்கிறவர் யாரானும் ஒருத்தரை பார்த்தேன்னாக்கா அவள் தான் எனக்கு ஒவ்வொரு ஜென்மாவிலையும் எம்மை ஆளுடை நாதரே, என்னை ஆள்கின்ற நாதர் அவர்தான் என்பதாக பாகவதாளுடைய ஒரு சிறப்பை சொல்லுகிறார். அந்த சிறப்பு வால்மீகி பகவானுடைய வாக்குனாலே அயோத்தியா காண்டத்துல ஆரம்பத்துல சொல்லப்பட்டதாக இருந்திருக்கு. கச்சதாமா துலகலம் குலம் பரதேன ததானகா சத்ருக்னோ நித்ய சத்ருக்னா ஜீவனீத பிரீதி புரஸ்கிருதா. அப்பேற்பட்டவர் அவர் அழைச்சிட்டு போயிட்டார். சத்ருகனையும் பரதனையும் யுதாதித்த அழைச்சும் போயாச்சு. இங்க இருந்துருக்கவா ராமலக்ஷ்மணால் இவா ரெண்டு பேர் தான் இருந்துருக்கா. தசரத சக்கரவர்த்திக்கு ராமர் நித்தியம் சுசுரோஷ பண்ணிட்டு இருக்க. சத நித்தியம் பிரசந்தாத்மா மிருது பூர்வஞ்ச மாடதே உச்சவானோபி பருஷம் நோத்தரம் பிரதிபத்தியதே. ராமர் எப்படி நடந்துருக்காருன்னு பாக்குறாரு. நித்தியம் பிரசன்னாத்மா பிரசாந்தாத்மா மிருதுபூர்வஞ்ச பாஷத்தை, எல்லாருக்கும் இனிமையான வார்த்தையை தான் சொல்லுகிறாராம். எப்பவுமே கட்டுவான வார்த்தை வேகமான வார்த்தையே சொல்ல மாட்டாராம். யாரா அவரிடத்துல கூச்சுண்டா கூட உச்சமானோப்பி பருஷம் நோத்தரம் பிரதிபத்தியத்தை, அவ ஒருத்தர் நான் சாதாரணமா தான் இருந்தேன் அவ கூச்சுண்டா அகையில்தான் நானும் கூச்சுண்டு பேசினேன் அப்படின்னு சொல்றாள். அந்த மாதிரி திருப்பி பேச மாட்டேறான் அவர், பதிலே சொல்ல மாட்டேறான். யாரானா பேச மாட்டாளாம். நஸ்மரத் அபகாரானாம் சதமபி ஆத்மவத்தையா அப்படின்னா, யாரானா இவருக்கு அபகாரம் பண்ணாள்னா அது மொத்தத்தையும் மறந்து போயிடுவாராம். ஒன்னு கூட தான் நினைக்கவே மாட்டாராம். சத்து சிரேஷ்டை குணயுக்தா பிரஜானாம் பார்த்திவாத்மஜா பகிஸ்தரை இவ பிராணோ பபூவ குணத்தஸ்ரேயம். அந்த தசரத சக்கரவர்த்திக்கு இப்படிப்பட்ட சிறந்த குணங்களோடு கூட இருந்திருக்கிற ராமன், அவர் தான் ஆத்மா மாதிரி. இவர் சரீரம் மாறியும் அவர் ஆத்மாவாகவும் வெளியில இருந்திருக்கிற ஆத்மாவாகவும் அவர் இருந்தாராம். அப்படி தன்னுடைய பிராணனாக இருந்தாராம். அப்படிப்பட்ட அவர் இவர் தசரத சக்கரவர்த்தி பாக்கிறார். ஒரு நாளா ரெண்டு நாளா இத்தனை நாளா நம்ம இருந்தாய் போச்சு, அந்த ராமனுடைய பார்க்கணும். அயோத்தியா காண்டத்துல ராமனுடைய குணங்களை அத்தியாச்சரியமா வால்மீகி பகவான் சொல்கிறார். முதல் ரெண்டு மூணு சங்கங்கள்ல இது மொத்தம் சொல்றதுன்னா இது ஒவ்வொன்றையும் அனுபவிக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்போ இவர் இந்த பிருத்திவி பூமண்டலம் லோகநாதன் இப்ப ஏற்பட்டது எத்தனையோ நற்பண்புகளை உடையவராக இருந்திருக்கிற ராமனை தனக்கு நேதாவாக, அதாவது ராஜ்யஸ்ரீ அவனை வந்து அடையணும்னு பூமியே ஆசைப்பட்டாளாம். தமேவம் ருத்த சம்பன்னம் அப்ரதிஷ்ய பராக்கிரமம் லோகநாதோபமம் நாதம் அகாமயத மேதினா மேதினி. மேதினி தனக்கு வேணும்னு நடந்துதான் அது. ஆனா தசரத சக்கரவர்த்தி என்ன பண்ணிருக்கார் அப்படின்னா, இத்தனை நாள் ஆகி போச்சு நமக்கு, நாம ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல. திருஷ்டா தசரதோ ராஜா சக்கரே சிந்தாம் பரந்தபகாம் தசராஜோ பபுவைவ விருத்தஸ்தி திரஜீவினா பிரீத்திரேஷா கதம் ராமோ ராஜா சாத்து மெய் ஜீவதி. நாம இருக்கச்சேயே இந்த ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சிடணும். ஆகையால இந்த ஒரு காரியத்தை நம்ம பண்ணிடணும். இக்ஷ்வாக்கு குலத்தினுடைய தர்மமே என்ன, தனக்கு வயசானவாள் இருந்தாள்னாக்க யுத்த வயசா இருந்திருக்கிற குழந்தைகளை ராஜ்ய குழந்தைகளிடத்துல ராஜ்யபாரத்தை கொடுத்துட்டு இவா காட்டுக்கு போறது வழக்கம். அதே மாதிரி நாமளும் பண்ணிடுவோம். ஆகையால நமக்குன்னு ஏற்பட்ட தர்மத்தை நாம பண்ணணும்னு சொல்லி சொல்லிட்டாராம். சரி, இவரா தீர்மானம் பண்ணா அது நன்னா இருக்குமா? லோகத்தாருக்கு அவளும் அவளுக்கும் ஏற்புடையதாக இருக்கணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டார். இவரை ஒன்றும் தப்பு காரியம் பண்ணல. தர்மம் சொல்றது க்ஷத்ரிய குலத்துல யார் ஜேஷ்ட புத்திரனா இருக்கானோ அவளுக்கு ராஜ்யம் கொடுக்கறதுன்றது தர்மம்.
அந்த தர்மத்தை தான் இவர் பண்ண விரும்புறாரு. ஆனாலும் அதுக்கு ஒரு ஜனங்களுடைய சம்மதியோட அதை பண்ண விரும்புறாராம். அதையால ஒரு பெரிய சபையை கூட்டுறாராம். சபையை கூட்டி அதுல சொல்லணும்னு சொல்லி சொல்றாராம். ஜனகம் வானராதிபஹ இங்க கிட்டக்கு இருக்கிறவள்லாம் மத்த பெரிய கூட்டம் உண்டுதான். ஆனா ரெண்டு பேரும் மாத்திரம் கூப்பிடலையாம். ஒன்னும் கேகே ராஜா, இன்னொருத்தர் ஜனக மகாராஜா. ராமருடைய மாமனாரா இருந்துட்டு இருக்கவர் ஜனக மகாராஜா, அவரையும் கூப்பிடல. பரதனுடைய மாமாவா இருந்துட்டு இருக்கிற யுதாஜித்து, அவரையும் கூப்பிடலையாம். அவ ரெண்டு பேரும் அப்புறமா நடந்துகிட்டோம், பட்டாபிஷேகம் பண்ண பிற்பாடு தெரிஞ்சுக்கிட்டோம்னு தீர்மானம் பண்ணிட்டேன். சிவா எல்லாரையும் வர வச்சுட்டாராம். அவர் எல்லாம் வந்த பிற்பாடு அந்த இடத்துல சொல்றாராம். அவர் இவர் தசரத சக்கரவர்த்தி சிம்ஹாசனத்துல எழுந்துள்ளிருக்கார், இத்தனை பேர் நடுவில் சொல்லியிருக்கார். இதம் சரீரம் கிருஷ்ணஸ்ய லோகஸ்ய தரதாஹிதம் பாண்டுரஸ்யாத பத்ரஸ்ய சாயாஜாம் ஜரிதம் மயா. என்னுடைய சரீரம் இருக்க இப்போ ரொம்ப வயசாகி போயிடுத்து, வயசாகி போய் ஜர்ஜரிதமா ஆயிடுத்து. இது எப்படிப்பட்டதாக இருந்துட்டு இருக்கு, இத்தனை வருஷமா லோகஹிதத்தையே நடந்துட்டதாக இருந்துட்டு இருக்கு. அந்த ஹிதத்தையே பண்ணி 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 இது வெண்குற்ற கொடையின் கீழே இருந்து இருந்து இதம் சரீரம் ஜரிதம், இந்த சரீரம் ஜர்ஜரிதமா போயிடுத்து, ஒண்ணுமில்லாத ஆயிடுத்து. என்னால இனிமே ராஜ்ய சாசனம் பண்ண முடியாத ஒரு ஸ்தித்தில நான் வந்துட்டேன்னு சொல்றேன். சுவாமி தேசிகன் சாய்கிறார் அபேதிஸ்தவத்துல அஸ்திரமான ஸ்லோகம். யதி பிரவர பாரதி ரசபரேண நீதம் வயஹா பிரபுல்ல பலிதம் சிரஹா பரமிஹக்ஷமம் பிரார்த்தயே. யதி பிரவர பாரதி ரசபரேண நீதம் வயஹா. என்னுடைய வயசெல்லாம் எப்படி போச்சு தெரியுமா? யதி பிரவர பாரதி ரசபரேண நீதம், எம்பெருமானாருடைய சீசூக்திகளை திருப்பி திருப்பி சேவிச்சு சேவிச்சு காலக்ஷேபம் சொல்லி வாசிச்சு வாசிச்சே என் காலம் மொத்தம் போயிடுச்சு, என் தலைமுடி மொத்தம் நரைச்சு போச்சு. எப்படி? எம்பெருமானாருடைய சீசூக்தியை சேவிச்சு சேவிச்சுதான். பிரபுல்ல பலிதம் சிரஹா பரமிஹக்ஷமம் பிரார்த்தயே நிரஸ்த ரிபு சம்பவே க்வஜரங்க முக்கே சிதா பரஸ்பர ஹிதைஷிணாம் பரிசரேஷு மாம்பர்த்தயா. இன்னைய தினத்துல நான் பிரார்த்திக்கிறது என்னன்னா, பரஸ்பர ஹிதைஷிணாம் பரிசரேஷு மாம்பர்த்தயா. ஒருவருக்கொருவர் ஹிதைஷிகளா இருந்திருக்கிற ஒரு பரிசரங்களுக்கு நடுவுல என்ன இருக்கும்படியாக பண்ணணும் என்பதாக ரங்கநாதனை பிரார்த்திக்கிறார். இந்த தசரத சக்கரவர்த்தி இதுதான் ஞாபகம் வருது. தசரத ராமாயணத்துல வால்மீகி பகவான் சொல்லச்சு, தசரத சக்கரவர்த்தி என்னுடைய காலம் மொத்தம் லோகஹிதத்தையே நினைச்சு நினைச்சு என் காலம் மொத்தம் ஜர்ஜரிதமா ஆயிடுத்து, என் சரீரம் மொத்தம் சொல்றத பார்த்தோம்னா. இப்ப எல்லாரும் சொல்ற, யௌவராஜ்யே நியுக்தோஸ்மி பிராதஹ புருட புங்கவம் அனுரூப சபோநாத லக்ஷ்மி வான் லக்ஷ்மண அக்ரஜஹ த்ரைலோக்கியமபி நாதேன ஏனஸ்யான் நாதவத்தரம். இவர் ப்ரப்போஸ் பண்றேன், நான் இந்த ராவணனா வந்து ஒரு நல்ல நாளில் புஷ்ய நட்சத்திரத்தில் வருது. பங்குனி உத்தரத்தன்னைக்கு ராவனுக்கு கல்யாணம் நடந்தது. இவருக்கு புஷ்ய நட்சத்திரத்தில் ராவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு மங்களாபிஷேகம் பண்ணணும்னு பண்ணுறார் அவர். அந்த யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணுறதுக்கு புஷ்ய நட்சத்திரத்தில் நான் ராவனுக்கு பண்ணலாம்னு நினைக்கிறேன். ராமன் எப்பேற்பட்டவராக இருந்துட்டுருக்கார். த்ரைலோக்கியமிப்பு நாசேன ஏனஸ்யான் நாதவத்தரன். இவன் உலகத்துக்கு இந்த அயோத்தியக்கு மாத்திரம் நாசவானாக ஆக மாட்டான், மூணு லோகத்துக்கும் நாசவானாக ஆகவான். ஆகையால நீங்கள்லாம் என்ன சொல்றங்கோ, இந்த இவனை ராமனை கணக்கு ராஜாவா கணக்கு பெற்றதுன்னாக்க, லோகம் மொத்தம் விருஷ்டிமந்தம் மகாமேகம் நர்தந்த இவா லோகம் மொத்தம் ரொம்ப கொண்டாடும்படியாக இருந்துட்டு இருக்கும். அனேன ஸ்ரேயசா சத்யா சயோட்சே அகம் இமாம் மகிம். இந்த பூமிக்கு ஒரு நல்லத்தை உண்டு பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஆகையால எனக்கு இது தோன்றது, பவந்தோ மேனுமன்யன் தாம் கதம்வா கரணவா கரவாண்யகம்
நீங்கள்லாம் சொல்லுங்கோ, நான் என்ன பண்ணலான்றத நீங்க சொல்லுங்கோ என்பதாக சொல்லுகின்றார். யஜ்யப்பேஷா மம பிரீத்திஹி பிரீத்திரி ஹிதம் அந்யத் விசிந்தியதாம் அந்யா மத்தியஸ்த சிந்தாசோ விமர்தாபியாதிகோதயா. நீங்கள்லாம் யோசனை, நான் ஏதோ ப்ரப்போஸ் பண்ணிட்டேனே நான் சொல்லிட்டேனேன்றதுக்காக இதுவே ஒத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. தசரத சக்கரவர்த்தி சொல்ற வார்த்தை இதை காட்டிலும் இன்னும் சிறந்ததாக வேற எதனா இருந்தாலும் அதையும் சொல்லுங்கோ, உங்களிடத்துல நான் சொல்றேன் நானு என்பதாக சொல்லி அவளுடைய உத்தரத்துக்காக பதிலுக்காக கேட்டுருக்காளாம். அவ மொத்தம் கேட்ட உடனே பரம சந்தோஷம் ஆயிடுத்தான். அங்க இருக்கிற அமாத்தியாளுக்கு, அங்க பக்கத்து ஊர்ல இருக்க தேசத்திலேருந்து வந்திருக்கிறவாளுக்கு, மகர்ஷிகளுக்கு எல்லாருக்கும் பரம சந்தோஷம் ஆயிடுச்சான். ஆகையால அவ பார்த்து சொல்றாளா, ஊச்சிஷ்ட மனசா ஜாத்வா விருத்தம் தசரதம் ரூபம் அநேக வருஷ சாகசிரா விருத்தஸ்வமசி பார்த்திவா சராமம் யுவராஜானம் அபிடிஞ்சஸ்வ பார்த்திவம். வாஸ்தவம் நீர் எத்தனையோ வருஷங்கள் ராஜசாசனம் பண்ணிட்டதுனால ரொம்ப முடியாத தள்ளாத வயசா ஆயிட்டேர் நேர். இப்ப இன்னைக்கு ராமண நேர் வந்து ராஜ்யசாசனத்துல யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணி வையும் அப்படின்னு சொல்றாராம். இச்சா மோகி மகாபாஹும் ரகுவீரம் மகாபலம் கஜேத மகதா ஜாந்தம் ராமம் சத்ராஹாவிருதானனம். இச்சா மோகி மகாபாஹும் ரகுவீரம் மகாபலம். நாங்கள்லாம் ஆசைப்படுறோம். இச்சா மகா என்பதாக சொல்லுகின்ற, எப்படி ஆசைப்படுறோம்? இச்சாமோகி மகாபாகும் ரகுவீரம் மகாபுலம். நாங்க விரும்புறதுன்றது இருக்க, ராமனுக்கு எங்களை ரட்சித்து அதாவது வாய்விட்டு சொல்றோம் நாங்க. இங்க ராமனும் ஒரு அபிஷேகத்தோட கூட, அதாவது ராமனுடைய தலையில கிரீட்டத்தோட கூடையும் ஒரு மாலையும் போட்டுண்டு ராமன் எழுந்துடணும்னு நாங்க ஆசைப்படுறோம் என்பதாக சொல்றாராம். இச்சா மகா, எங்களை எல்லாம் இத்தனை நாள் வரைக்கும் குறைவில்லாத ரட்சிச்ச உம்மிடத்துல நாங்க வாய்விட்டு சொல்றோம். ராமனை எங்களுடைய ராஜாவாக இருக்கும்படியாக ஆசைப்படுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது இச்சா மகான்னு சொல்லி பகுவச்சனத்துல சொல்றோம். யாரா ஒருத்தருக்கு ஆசை இருக்கு, இன்னொருத்தருக்கு ஆசை இல்லைன்றது இருக்குமாண்ணா? அப்படி இல்லை, நாங்க எல்லாரும் இத்ததான் விரும்புகின்றோம் என்பதாக சொல்லுகின்றார். இச்சாமோ அப்படின்னா உங்க மனசுல இருக்கிறத நான் எப்படி தெரிஞ்சு, நான் சொன்ன பிற்பாடுதான் சொல்ல வேண்டியிருக்கதா இல்ல நீங்களே சொல்லலாமா அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இத சொல்லச்சேயே இந்த ராமரை நான் பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கலாம்னு சொல்லச்சேயே நினைக்கிறேன்னு தசரத சக்கரவர்த்தி சொல்லச்சேயே ஒரு பெரிய கோஷம் உண்டாச்சான். எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாலாம். அந்த கோஷத்தை பார்த்தாலே தெரியறது நாங்க மாத்திரம் ஒரு சிலர் மாத்திரம் இல்ல, எல்லாருமே ராமரை விரும்புகிறோம் என்பதனால் சொல்றோம். இச்சா மோகி. சரி, இந்த ராமனை விரும்புறதுக்கு என்ன காரணம்? வெறுமையான ஒரு மூடமான ஒரு பக்தியினால சொல்றீங்களா, இல்ல வேற என்ன காரணத்தினால ராமர் நான் ப்ரப்போஸ் பண்ணிட்டேன்றதுக்காக சொல்றீங்களா, எதுக்காக சொல்றீங்களோ அப்படின்னா, மகாபாகும் அவர் ராஜ்யத்தை அடக்கி ஆளவல்ல சாமர்த்தியம் உடையவராக இருந்திருக்கவர் அவர். ஆகையால தான் நான் சொல்றேன், நாங்க எல்லாரும் சொல்றோம் ராமரை போகணும்னு. மகாபாகும் என்ன விதமான பண்ண வேண்டியதுன்னு, சட்டஸ்திரைலோக்கியமப்பேஷ போக்தும் கிண்ணு மகிமிமாம். அவர் மூணு லோகத்தையும் ரட்சணம் பண்ணுவதற்கு சத்தியமாக அதாவது சாமர்த்தியம் உடையவராக இருந்திருக்கச்சு, ஒரு பூமியை மாத்திரமா அவர் ரட்சணம் பண்ண முடியாது அவரால். ஆகையால அவர் மகாபாகு, சாதாரணமாக இருந்திருக்கவர் இல்ல, ஆதிபாகும் ஆயிரம் சொல்லப்பட்ட விடையாக இருந்திருக்கிற அவர் பொங்கோதம் சூழ்ந்த புவனியும் விண்ணுலகம் அங்காதும் சோராமை ஆள்கின்ற சாமர்த்தியம் உடையவர் அந்த ராமர். ஆகையால மகாபாகும்னு சொல்றார். ஆகையாலதான் அவரை இச்சா மகா, அவர் ராஜாவாக இருக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம் என்பதாக சொல்றார். இச்சாமோகி மகாபாகும். சரி, பெரிய பராக்கிரமசாலியா இருந்தா மாத்திரம் போறாது, தர்மத்தை ரட்சணம் பண்றவர்களாக இருக்கணும். இவர் கட்டாயம் தர்மத்தை ரட்சணம் பண்றவராக இருந்திருக்கவர். ஏன், இவர் ரகுவீரன், ரகுவம்சத்துல பிறந்தவா எல்லாருமே தர்மத்தை கடைபிடிக்கிறவர்களாக இருந்திருக்கான். தீனான் தானேன ராகவகா என்பதாக சொல்லுகின்றார். தீனான ஏழையாக இருக்கிறவளை
தானத்தினாலே ஜெயிக்கிறவர், சத்தியத்தினால லோகத்தெல்லாம் ஜெயிக்கிறவராக ராமன் இருந்துருக்கேன்றதுனால எப்பவுமே அவர் எப்படிப்பட்டவர், அவர் தர்ம மார்க்கத்தையே இருக்கிறவர். ஆகையால ரகுவீரம் என்பதாக சொல்ற ஆண்டசம்சம் பரோ தர்மஹா தத்த ஏவ மயா சுருதான்னு சொல்லியிருக்க, அவர் ரகுவீரனாக இருந்துருக்கார் அப்படின்னால அவனை நாங்கள் விரும்புகிறோம் என்பதாக சொல்லுகின்றார். சரி, யாரான இப்ப இருப்பார், பின்னாடி எதனா புத்தி மாறிடுமா அப்படின்னா ஒரு காலம் அவருடைய சங்கல்பம்ன்றது மாறவே மாறாது. ஆசிரித்தால ரக்ஷணம் பண்றதுன்ற சங்கல்பம் ஒரு காலம் மாறாமல் இருக்கின்றவராக இருந்திருக்கவர். அப்பேற்பட்ட ராமனை நான் விரும்புகிறேன் என்பதாக சொல்லுகின்றார். இச்சாமோகி மகாபாகும் ரகுவீரம் மகாபலம் கஜேன மகதாஜாந்தம் ராமம் சத்ராஹாவிருதனம். எங்கேயோ பிராக்சியா இருந்துட்டு ராஜ்யபாலனம் பண்ணணும்னு நான் நினைக்கல. அவர் பட்டாபிஷேகம் பண்ணிண்டு சத்ருஞ்சயன்னு சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற பட்டத்து யானை மேல கிரீட்டத்தை சமர்ப்பிச்சுண்டு யானை மேல மாலையும் போட்டுண்டு லோகத்துல இருக்கிறவா எல்லார் கண்ணிலையும் படும்படியாக கஜேன மகதாயாந்தம் ராமம் சத்ராவிருதானனம் வெண்குற்றக்குடையின் கீழே இருக்கும்படியாக அவர் சேவை சாய்க்கணும். அப்படிப்பட்ட ராமனை நாங்கள் எல்லோரும் விரும்புகிறோம் என்பதாக சொல்லுகின்றார். சத்ர ஆவர்த்தானம் கொடை இருக்கு, கொடையில ஒரு ஜாலர் இருக்கும். இந்த ஜாலர் அந்த ராமனுடைய திருமுக மண்டலத்தை அப்பப்ப தெரிவிக்கவும் காண்பிக்கவும் காண்பிக்கவும் மறைக்கவும் மறைக்குமா. இது மறைக்கிறது எதுக்காகன்னு கேட்டேன், அப்படியே ராமனுடைய திருமுக மண்டலம் அப்படியே வெளியில மொத்த பேரும் பார்த்தாள்னாக்க அதுக்கு ஏதான கண்ணச்சல் பட்டுடுமேன்றதுக்காக அது மறைச்சு மறைச்சு உள்ளுக்குள்ள இருக்க மாதிரி பாக்குறதாம். யான வாகனத்துல பெருமாள் ஏழுனர், பெருமாள் ஏழைச்சு பக்கத்துலயே ஒரு கொடை, அது ஒரே ஒரு கொடை அங்க சமர்ப்பிக்கிற வழக்கம். அந்த கொடை சமர்ப்பிச்சிருக்கா, அந்த கொடையினுடைய ஜாலர் பெருமாளுடைய திருமுக மண்டலத்தை அப்படி மறைச்சு மறைச்சு இது பண்றது. பெருமாள் ரொம்ப நாள் பக்கத்துல ஒரு பாகவதர் இருந்தாராம், அவர் சொன்ன பெருமாள் ஆச்சரியமா சேவை சாய்க்கிறேன், இந்த கொடை இன்னும் கொஞ்சம் வசத்தி போட்டாள்னாக்கா நன்னா இருக்கும், பெருமாள் திருமுக மண்டலம் நன்னா சேவையாகும். இது இந்த ஜனாலர் கொஞ்சம் மறைக்கிறதும் மறைக்காததுமா சேவை சாய்க்கிறது ரொம்ப இதுவா இருக்கு அப்படின்னு சொல்றாராம். அப்போ பக்கத்துல இருந்த பரம பாகவதர் சொல்றாராம், இதுதான் இச்சாமோகி மகாபாகம் ரகுவீரம் மகாபலம் கஜேன மகதாயாந்தம் ராமம் சத்ராவர்த்தானம்னு அயோத்தியில இருந்த மக்கள்லாம் பாரித்த மாதிரி சேவை இது. அவருக்கு காண்பித்ததும் காண்பிக்க அந்த திருமுக மண்டலத்தை வெளிப்படுத்தினதும் வெளிப்படுத்தாததுமாக இருந்திருக்கிற ஒரு நிலை இருக்க இதுதான் என்று சொன்னாராம். அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை இங்க சொல்றார், மக்கள் மொத்த பேரும் சொல்றா, நாங்கள் ராமனை பட்டாபிஷேகம் பண்ணி இந்த பட்டத்து யானை மேல இருக்கிறத நாங்க மொத்த பேரும் விரும்புகிறோம் என்பதாக சொல்றாராம். அப்போ தசரத சக்கரவர்த்தி கேட்கிறாராம், இத்தனை நாளா நான் ராஜசாசனம் பண்ணத்துல எதனா குறையா தோணித்தன்னா உங்களுக்கு, கசந்தமை தர்மேண பிருத்திவி மனுஜாகதி பவந்தோ திரட்டமிச்சந்து யுவராஜம் மகாபலம் அப்படின்னா. அப்படிலாம் அர்த்தம் இல்லை, ராமனிடத்துல எத்தனையோ கல்யாண குணங்கள்லாம் இருந்துருக்கு. பிரயவாதீக பூதானாம் சத்யவாதீக ராகவஹாம் பகுஸ்ருதானாம் விரத்தானாம் பிராமணானாம் உபாசிதாம். அவர் பூதானாம் பிரயவாதி, அவளுக்கு வேண்டிவா வேண்டிவான்னு இல்ல, வேண்டாதவாள்னு இல்லாத, அந்தப்புற பிரஜனம் தசரத சக்கரவர்த்தி அப்படி மீதி பேர் தான் இல்லாத, எல்லாருக்குமே பிரியத்தையே சொல்றவராக இருந்திருக்கவர். சத்தியவாதி சத்தியத்தையே சொல்லின்றிருக்கிறவராக இருந்திருக்கவர் ராமன். பகுஸ்ருதாம் விருத்தானாம் பிராமணானாம் உபாசிதா, நிறைய வாசித்தவாளாக இருந்திருக்கிற விருத்தாவெல்லாம் அவளுக்கு தொண்டு புரிபவராக இருந்திருக்கவர். இப்படி எத்தனையோ குணங்கள் ராமனிடத்தில் இருந்திருக்கு. ஸ்மித பூர்வாபிபாஷிக்க தர்மம் சர்வாத்மனாசிதா ரமேவம் குணசப்பன்னம் ராமம் சத்யபராக்கிரமம் லோகபாலோபமும் நாதம் அகாமயத மேதினி. நாங்க விரும்புறதுன்னு மாத்திரமில்ல, அந்த பூமி பிராட்டியே இப்படிப்பட்ட குணங்களோடு உடைய ராமனை நாதனாக இருக்கிறதுக்கு விரும்புகிறாள், பூமி பிராட்டியை விரும்புகிறாள். அதில் உங்களுடைய ராஜ்ய பரிபாலனத்துல குறைன்னு நினைச்சுக்க வேண்டாம் என்பதாக சொல்லுகின்றதாம். கேட்டவுடனே ரொம்ப சந்தோஷம் வந்துடுதான் அவருக்கு. அங்க வசிஷ்டர் வாமதேவர் அவள்லாம் மற்ற பேரும் இருந்துருக்க ராஜாபிஷேகத்துல அவள் இடத்துல போய் தசரத சக்கரவர்த்தி சொன்னாராம், நாளைக்கே நன்னா இருக்கு, நாள் நன்னா இருக்கு, நாளைக்கே இந்த புஷ்ய நட்சத்திரத்தோடு கூடின நல்ல நாள்ல ராமருக்கு யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கலாம். ஆகையில ராமனை நீங்க எல்லாரும்
நீங்க எல்லாரும் அந்த அபிஷேகத்துக்கு, யுவராஜ பட்டாபிஷேகத்துக்கு உண்டான சாமகிரிகள்லாம் வர வைக்குங்கோ அப்படின்னு சொல்ற. ததஹா சுமந்திரம் திதிமான் ராஜா வச்சனம் அப்ரவீதே. அப்போ சுமந்திரர் வந்து சுமந்திரர் இடத்துல போய் சொல்றாராம், நீ போய் ராமன் அழைச்சிட்டு வா, ராமனிடத்த சமாச்சாரம் சொல்லணும் அப்படின்னா. அவர் போய் சுமந்திரர் போய் ராமனிடத்துல சொல்றாராம், இந்த மாதிரி ராஜா அழைச்சிட்டு வர சொன்னார். ராமஸ்கிருதாத்மா பவதா சீக்கிரம் ஆனீயதாம் இதி சததேதி பிரதிஜாய சுமந்திரோ ராஜசாசனாது. நீங்க சீக்கிரமா போய் ராமன் அழைச்சிட்டு வான்னு சொல்லி சொன்னாரோ. உடனே ஓடி ஒரு ராமன சுமந்திரன் பேர்ல அழைச்சிட்டு வரே வரச்சே மொத்த பேரும் பாக்குறாளாம். அந்த திருவள்ள இருக்கிறவா மொத்த பேரும் பார்த்தவாள். மொத்த பேருக்கும் ஒரு சந்தோஷம் வந்துருத்தான். எம்பெருமானுடைய ராமனுடைய ரூபம் ஔதாரிய குணம் இவர்களாலே பும்சாம் திருஷ்டி சித்தாபகாரிணம், இவருடைய யார் யாரெல்லாம் பார்க்கிறாளோ அவளுடைய கண்களையும் மனசையும் கொள்ளை கொள்ளும்படியாக இருந்திருக்கிறது எம்பெருமானுடைய குணங்கள். அப்பேற்பட்ட ராமனை மழை வரும் பொழுது கர்மாபிதத்தாக பர்ஜன்யம் கிளாதயந்தம் இவ பிரஜாகான, மழையே இல்லாமல் வெயில்ல வாடி வதங்கி இருக்கிறவாள ஒரு மேகம் எப்படி சந்தோஷப்படுத்துமோ அந்த மாதிரி சந்தோஷப்படுத்துவதாக இருந்திருக்கான். அப்பேற்பட்ட அவர் சதம் கைலாச சிங்காபம் பிராசாதம் ரகுநந்தனஹ அருரோக நிருபம் திரஷ்டும் சஹசா தேன ராகவஹ. தசரத சக்கரவர்த்தி மாளிகையில இருந்துட்டு இருக்க இவர் கிடுகிடுன்னு மாளிகை மேல ஏறி போறேறாம் அந்த தசரத சக்கரவர்த்திய பாக்கிறதுக்காக. ஜேஷ்டாயாம் மதுமே பத்னியாம் சதிருஷ்யாம் சதிருஷஸ்துதஹ உற்பன்னஸ்தம் குண ஜேஷ்டஹ மம ராமாத்மஜப்ரியாச்சேமாஹாத்வம்யோகேனராஜ்யமவாப்னுஹி. நீ தான் என்னுடைய ஜேஷ்ட பத்னியாக இருந்திருக்கிறேன், கௌசல்யிலிடத்திலிருந்து சிறந்தவனாக இருந்திருக்கேன், நீ குணங்கள்னாலேயும் சிறந்தவனாக இருந்திருக்கேன், ஜனங்கள்லாமோ உன்னை யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுற, நானும் உனக்கு யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன், நாளைக்கு புஷ்யமாக இருக்கிறதுனால அந்த புஷ்ய நட்சத்திரத்துல உனக்கு யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறதுன்னு தீர்மானம் பண்ணிருக்கோம், அதை நீ அடைய வேண்டும் என்பதாக சொல்றாராம். தச்சுருத்வா சுஹ்ருதா தஸ்ய ராமஸ்ய பிரியகாரிணா துவரிதா சீக்கிரமாகம்ய கௌசல்யாயைன்ய வேதயன்னு. இத பக்கத்துல இருக்கவாள்லாம் கேட்டு இருக்காளாம், ராமருக்கு நாளைக்கு யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணி வைக்க போறதாக தசரத சக்கரவர்த்தி தீர்மானம் பண்ணிட்டு அத ஜனங்களும் சம்மதிச்சுட்டா அப்படின்ற வார்த்தைய இதை கொண்டு போய் வேக வேகமா போய் அவருக்கு சொல்றாராம். கௌசல்யக்கு ராம மாதா ராஜ மாதாவுக்கு கௌசல்யக்கு போய் எல்லாரும் தெரிவிக்கிறாளாம். அவளும் ரொம்ப சந்தோஷப்படுறாளாம். இந்த ராமாபிஷேகம் பண்ணணும்னு நிச்சயம் பண்ண விற்பாடு அந்த ராமரிடத்துல மறுபடியும் சொல்றாராம். போன்ற திருக்கண்களை உடையவராக இருந்திருக்கிற ராமன் நாளைக்கு யுவராஜன் நாளையிலேந்து சொல்ல வேண்டும். ஆகையில நாளைக்கு எல்லாரும் அந்த ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறதுக்கு உண்டான செயல்கள் என்ன உண்டோ எல்லாத்தையும் பண்ணணும் என்று சொல்றார். அத்ய பிரகதயஹ சர்வாஸ்துவாம் இச்சந்தி நராதிபம் அதஸ்துவாம் யுவராஜானம் அபிஷேக்ஷாமி புத்ரகா. அப்பா ராமா, இன்னைக்கு நான் மாத்திரம் நினைக்கல, எல்லாரும் நினைக்கிற லோகத்துல இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் உன்னை யுவராஜ பட்டாபிஷேகத்தை பண்ணி உன்னை பார்க்கணும்னு ஆசைப்படுறா. ஆகையால தான் நான் உன்ன சொல்றேன், ராஜா ஹி மிருத்யு மாப்னோதி கோராம் சாபத பிருச்சதி. எனக்கு என்னமோ சில சகுனங்கள்லாம் நன்னா படல, இந்த சகுனங்கள் பிரகாரத்துக்கு பார்த்தோம்னா ராஜா மரணம் அடைஞ்சிருவான்னு தோன்றது. அதனால என்னால இதுக்கு மேல ரொம்ப நாள்லாம் இருக்க முடியாது போல தோன்றது. அதனால நீ உடனே நீ அபிஷேகம் பட்டாபிஷேகம் பண்ணிக்கணும், அதுக்கு என்ன உண்டுதோ அது எல்லா காரியத்தையும் பண்ணணும்னு சொல்லி சொல்றாராம்.
இவர் ராமர் அதுவும் சரின்னுட்டு பட்டு போயிட்டு உடனே தசரத சக்கரவர்த்தி வசிஷ்டரை கூப்பிடுறாராம். பட்டாபிஷேகம் பண்ணிக்கிறதுன்னா சாதாரண விஷயம் இல்லை, அதுக்கு முதல் நாள் உபவாசம் இருக்கணும், அதுக்கு சில விரதங்கள்லாம் இருக்கணும், அதுக்கு உண்டான சங்கல்பம்லாம் இருந்துருக்கு. வசிஷ்டரை கூட்டு சந்திஷ்ய ராமம் நிருபதி சோபாவின்யபிஷேச்சனே புரோஹிதம் சமாஹூய வசிஷ்டமிதமப்ரவீதி கச்சோபவாசம் காகுஸ்தம் காரயாத்ய தபோதன ஸ்ரேயசே ராஜ்யலாபாய வத்வாசயதௌரத. வசிஷ்டரே நேர் போய் ஒரு காரியம் பண்ணும், ராமருடைய அரண்மனைக்கு போய் சீதா பிராட்டியோட கூட ராமரும் உபவாசம் பண்ணிருக்கு, பூர்வாங்கமாக பண்ண வேண்டிய நாளைக்கு பட்டாபிஷேகம் நடக்கணும்னா அதுக்கு பூர்வாங்கமாக பண்ணக்கூடிய காரியங்கள்லாம் அவருக்கு சங்கல்பம்லாம் பண்ணி வையும், அப்படி பண்ணினாக்க நாளைக்கு நல்லா இருக்கும், ஆகையால நேர் போய் இந்த காரியத்தை பண்ணி வையும்னாரா. அவரும் போய் இவர் சொன்ன மாதிரியே பண்ணி வச்சுட்டு தசரத சக்கரவர்த்தியிட நேர் என்ன சொன்னாரோ அதெல்லாம் நான் அந்த ராமருக்கு சங்கல்பெல்லாம் பண்ணி வச்சுட்டேன், அவரும் அனுஷ்டிக்க ஆரம்பிச்சுட்டே இந்த சமாச்சாரத்தை உனக்கு சொல்றதுக்காக வந்திருக்கேன்னு சொல்லி சொல்லிட்டேரா. சொன்ன பிற்பாடு இதெல்லாம் கேட்ட பிற்பாடு அவர் முள்ள தசரத சக்கரவர்த்தி அந்த புறத்துக்கு பத்து போனாராம். இந்த ராமரும் இவர் உபவாச சங்கல்பெல்லாம் வசிஷ்டர் பண்ணி வச்ச பிற்பாடு கதே புரோஹிதே ராமஹா நாதோ நியதமானசா சஹபத்ன்யா விசாலாட்சியா நாராயணமுபாகமதி. அவளுக்கு குலதெய்வீகமாக இருந்துருக்கிற ரங்கநாதனை, பெரிய பிராட்டியாரோடு இருந்துருக்கிற ரங்கநாதனை அவர் வந்து போய் பெருமாள் கோவிலில் போய் பெருமாளை சேவிச்சுட்டு என்னென்ன ஹோமம் பண்ணணுமோ அந்த ஹோமத்தெல்லாம் பண்ணிட்டு ஹோமசேஷத்தை இவா ரெண்டு பேரும் சாப்பிட்டு ராத்திரி மொத்தம் அந்த ஒரு ஆஸ்திரணம், விசேஷமான ஆஸ்திரணம் போட்டிருக்கு, அந்த ஆஸ்திரணத்தில் இருக்கையில் அமர்ந்து அவள்லாம் ஜாகரநாத விரதங்கள்லாம் பண்ணியிருந்தாலாம் அந்த லோகத்தில் இருக்கவளுக்கு மொத்த பேரும் சந்தோஷம். மறுநாள் காத்தால் ராமருக்கு பட்டாபிஷேகம்னு உடனே உலகத்தில் எல்லா இடங்களும் வாசல்லாம் தெளித்து கோலம் போட்டு பெருசு பெருசாக தோரணம் கட்டி அவராத்துல ஒவ்வொரு ஆற்றுலையும் பார்த்தோம்னா தோரணம்லாம் கட்டி பிரமாதமாக அவாவாட்டில் கல்யாணம் நடக்கிற மாதிரி பண்ணல் இருக்காங்களாம். ராஜமார்க்கா கிருதஸ்ரீமான் பௌரே ராமாபிஷேகனே பிரகாசகாரம் பிரகாசகரணார்த்தஞ்ச ராத்திரி போயிட்டுன்னா போறோம், கார்த்தால பார்த்தா என்னமா இருக்கும் தெரியுமா போகணும். தீப வருஷாம் இப்பதான் எல்லா இடத்துலயும் பந்தல் போடுறதுன்னாக்க கால் நட்டு வச்சு அங்கங்க ஒரு டியூப் லைட் வைக்கிற மாதிரி அந்த காலத்திலேயே பண்ணாலும் அங்கங்க தீப வருஷங்கள் அங்கங்க ராத்திரி பகல்னு வித்தியாசம் தெரியாமத்தபடி அவ்வளவு தீபங்கள்லாம் வர வச்சு அவ்வளவுலாம் போட்டு நாளைக்கு ராமருக்கு பட்டாபிஷேகம் பற்றிக்காக எவ்வளவு அலங்காரம் பண்ணமோ அவ்வளவு அலங்காரம் பண்ணி பிரமாதமா அயோத்தியையே ஜொலிக்கிறதாம். இப்படிப்பட்ட ஒரு சன்னிவேசத்துல ஞாதி தாசியோ ஜாதா கைகிங்காத்து சகோஷிதாம் பிராசாதம் சந்திரசங்காசம் ஆருரோஹ யதிருச்சயா. ஒரு கூனி மந்தர, அந்த மந்தர கைகையோடையே எப்பவும் வந்தவள், அவள் ஒரு தாசி, அந்த தாசி கைகைக்கு அடிமையானவள். அந்த மந்தர கூனி அவ முள்ள குனிஞ்சு குனிஞ்சுண்டே அந்த கைகையினுடைய அரண்மனையினுடைய பிராசாதம் மாடிக்கு ஏறின் இருக்காளாம். அப்படி ஏறி திரும்பி பார்க்கறா அயோத்தியா பட்டணத்தை. அயோத்தியா பட்டணம் அப்படியே பிரகாசிக்கிறது, பிரமாதமாக பிரகாசிக்கிறது, ஜொலிக்கிறது. எங்கே பார்த்தாலும் தோரணங்கள், எங்கே பார்த்தாலும் கோலம் போட்டு அமக்களமாக இருந்துருக்கு. இதை பார்த்த உடனே அவள் கேட்குறாளாம், என்ன விசேஷமாக இப்படி இருந்துருக்கு அப்படின்னா, மல்ய மோதக ஹஸ்தை விஜேந்திரை அபிநாதிதாம் சுக்லதேவ கிருஹத்வாராம் சர்வ வாதித்ரநாதிதாம் சம்பிரஹிஷ்ட ஜனாகீர்ணாம் பிரம்மகோஷ நினாதிதாம். இப்படி எங்க பார்த்தாலும் நல்ல வாத்தியங்களுடைய சப்தம், பிரம்மகோஷம் இருந்துருக்கு, மங்கள சுவஸ்தேன்னு சொல்றவளாக இருந்துருக்கா. இப்படி இவ்வளவு பிரமாணவாதமாக இருந்துருக்கு, இங்க என்ன ஆச்சு, எதனா கௌசல்யா யாருக்கான தானம் பண்ண போறாளா, இதுக்கோசரம் பிராமணாலாம் வந்து சுவஸ்தி சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காளா, என்ன பண்ண போறா, எதுக்காக இவ்வளவு நடக்கிறதுன்னு தெரியலையேன்னு பக்கத்துல இருக்கவாளை கேட்கறாளாம். அவன் சொல்றாளா, ஒரு உனக்கு இது தெரியாதா,
நாளைக்கு ஒரு விசேஷமான காரியம் நடக்க போறது, ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி நடக்க போறது. ஸ்வஹா புஷ்யேன ஜிதக்ரோதம் யவராஜ்யேன சாணகம் ராஜா தசரதா ராமம் அபிஷேக்தாகி ராகவம். நாளைக்கு புஷ்யத்துல புனர்சொல் பிறந்ததுக்கு ரெண்டாவது நட்சத்திரம் புஷ்யம், நல்ல நாளா இருந்துட்டு இருக்கு. அந்த புஷ்யத்துல ராஜா ஒரு தோஷமே இல்லாதவராக இருந்துட்டு இருக்கிற ராமனை யுவராஜராக அமர்த்தி சந்தோஷிக்க போறார். ராமருக்கு யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ண போறார் நாளைக்கு. அதுக்குதான் இவ்வளவு கொண்டாட்டமும் என்பதாக சொல்லுகின்றாளாம். இத கேட்ட உடனே பாம்பு மூச்சு விடுற மாதிரி புசு புசுன்னு மூச்சு விட்டுண்டு, என்ன அந்நியாயம் என்ன அந்நியாயம்னு உள்ள போறாளாம் அவ. அவ பாட்டுக்கு ஊஞ்சல்ல படுத்துட்டு தூங்கிட்டு இருக்காளாம் கைகேயி. ஓ இவ போய் மந்தர போய் வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுண்டு, கைகேயி இப்படி நீ தூங்கிட்டு இருக்கியே, இவ பெரிய அனர்த்தம் வந்துருத்த அப்படின்னா, உத்திஷ்ட மூடே கிம் சேஷே பயம் தாம் அபிவர்த்ததே. ஐயோ உனக்கு பெரிய பாம்பு வந்தா கூட பயம் இல்ல, அது காட்டிலும் பெரிய பாம்பு சுத்தின் இருக்க மாதிரி ஒரு பயம் உனக்கு வந்துடுத்து. இது தெரியாத நீ பாட்டுக்கு படுத்துன்னு தூங்கிட்டு இருக்கிய, ஏந்திரி ஏந்திரி கை கை ஏந்திரி ஏந்திரன்னு சொல்லி சொல்றாளாம். இவன் தூக்கத்துல எழுப்பினா அவளுக்கு ரொம்ப கோபம் வருது கை கைக்கு. இருந்தாலும் இவளுண்ட ஒரு தாட்சிணு, அதனால சொல்றா என்னமா அப்படி பெரிய ஆபத்து வந்துடுத்து, என்னத்துக்கோசரம் என்ன போய் எழுப்புற நீ அப்படின்னா, மந்தராதுவஜஸ்ருத்வா கைகேயாம் மதுராட்சரம் உவாச்ச க்ரோத சம்யுக்தா வாக்கியம் வாக்கிய விசாரதா. உன்னுடைய சௌபாகியம் மந்தர சொல்றானா, உன்னுடைய சௌபாகியம் மொத்தம் போயிட போறது, நீ ஒண்ணும் இல்லாத ஒரு ஓட்டாண்டியா நீ ஆயிட போறேன்னு சொல்லி சொல்றாளா. இந்த மந்தரையினுடைய வார்த்தையை கேட்டு கைகேயிக்கு என்ன இவ எத்தையோ உளறின்னு இருக்கால, என்ன தெரியல என்னதுன்னு சொல்லிட்டு நீ சொல்ல, இது புரிசா சொல்றியன்னா, ஐயோ உனக்கு தெரியாதா நாளைக்கு ராமனுக்கு ராஜ்யாபிஷேகம் பண்ண போறாளாம், யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ண போறாளாம் அப்படின்னாலாம். ராமம் ஸ்தாபயதா ராஜ்யே தானுபந்தா ஹதாக்கியசி. அந்த ராமனுக்கு கணக்கு நாளைக்கு யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணிட்டாள்னாக்கா நீ குண்டோட அழிஞ்சு போயிடுவ, இதுதான் நாளைக்கு நடக்க போறதுன்னு சொல்றாளாம். ஐயோ இவள் சொல்ற கை கையை சொல்றாளாம், ரொம்ப நல்ல சமாச்சாரத்தை சொல்லிருக்கச்சு, இது போய் ரொம்ப துக்கமா என்னத்துக்கு சொல்ற, நீ ராவனுக்கு பட்டாபிஷேகம்னு நீ சொல்லிருக்கிறதுன்றது இருக்கு ஒரு சந்தோஷமான காரியமா இருந்துட்டு இருக்கு, நீ இந்த சமாச்சாரத்தை சொன்னதுக்காகவே என்னுடைய கழுத்துல போட்டிருந்த மாலையை களைஞ்சி அவர்கிட்ட கொடுக்கிறாளாம். தத்வா துவாபரணம் தஸ்யை குப்ஜாயை பிரமதோத்தமா ஏவமேதத்புராவ்ரத்தம் ஆக்யானம் பத்ரமஸ்து வஹ ப்ரவ்யாஹ்ருதவிஸ்ரத்தம் பலம் விஷ்ணோ ப்ரவர்த்ததாம் லாபஸ்தேஷாம் ஜயஸ்தேஷாம் குதஸ்தேஷாம் பராபவஹ ஏஷாம் இந்தி வரஸ்யா மஹா ஹ்ருதயேஷு ப்ரதிஷ்டிதாஹ காவேரி வர்த்ததாம் காலே காலே வருஷது வாசவஹ ஸ்ரீரங்கநாதோஜயதுஸ்ரீரங்கஸ்ரீஸ்தவர்த்ததாம் ஸ்வஸ்திப்ரஜாப்யஃபரிபாலயந்தாம் ந்யாயேன மார்க்கேண மஹிம் மஹீஷாஹ கோப்ரஹ்மணேப்யஃ சுபமஸ்து நித்யம் லோகாஸ்ஸமஸ்தாஸ்து கிநோ பவந்து மங்களம் கோசலேந்திராய மஹதீ யுகுணாத்தயே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம் வேத வேதாந்த வேத்யாய மேகஸ்யாமல மூர்த்தயே பும்சாம் மோகன ரூபாய புண்ணிய ஸ்லோகாய மங்களம் விஸ்வாமித்ராந்தரங்காய மிதிலா நகரே பதேஹே பாக்யானாம் பரிபாகாய பவ்யரூபாய மங்களம் பித்ருபக்தாய சததம் பிராதிருபிஸ் சஹ சீதயா நந்திதாகில லோகாய ராமபத்ராய மங்களம் தியக்த சாகேத வாசாய சித்ரகூட விஹாரிணே சேவ்யாய சர்வயமினாம் தீரோதாராய மங்களம் சௌமித்ரிணா ஜானக்யா சாபபாணாதி தாரிணே சம்சேவ்யாய சதா பக்த்யா சுவாமினே மம மங்களம் தண்டகாரண்யவாசாய கண்டிதாமர சத்ரவே கிருத்தராஜாய பக்தாய முக்திராஜாஸ்து மங்களம் சாதரம் சபரி தத்த ஃபலமூலாபிலாஷிணே சௌலபிய பரிபூர்ணாய சத்வோத்ரிக்தாய மங்களம் ஹனுமத் சமவேதாய ஹரீஷாபீஷ்டதாயினே வாலி பிரமதனாயாஸ்து மகாதீராய மங்களம் ஸ்ரீமதே ருக்வீராய சேதுல்லங்கித சிந்தவே ஜிதராட்சதராஜாய ரணதீராய மங்களம் ஆசாத்ய நகரீன் திவ்யாம் அபிஷிக்தாய சீதையா
ராஜாதிராஜராஜாய ராமபத்ராய மங்களம், மங்களாசாசனபரை மதாச்சாரிய புரோகமை சர்வைச்ச பூர்வைராச்சாரியை சத்கிருதாயாஸ்து மங்களம். ஸ்ரீ சீதா லக்ஷ்மண பரத சத்ருக்ன ஹனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திர பர பிரம்மணே நமஹா.